بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய பெண்களுக்கான இந்த மார்க்க வகுப்பிலே திருமணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய உறவுகளும் சட்டங்களும் என்கின்ற தலைப்பில், திருமணம் மூலம் ஏற்படக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்வது, அதனுடைய மார்க்க ரீதியான சட்டங்கள் என்ன, எப்படி நாம் அவைகளை நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, இந்த திருமணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய உறவுகள் அப்படி என்று நான் சொல்ல வருவது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நம்ம திருமணத்துக்கு முன்னால பிறப்பு ரீதியான ஒரு உறவு இருந்திருக்கும், தாய் தந்தை சகோதரர்கள், அதுபோல அதாவது அந்த தாய் வழி சகோதர உறவுகள்ல சாச்சா மாமா மாமி இப்படி என்று சொல்லி ஒரு உறவு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இது பிறப்பால் ஏற்பட்ட உறவுகள். இந்த பிறப்பால் ஏற்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஈர்ப்பு, அது நம்ம கண்டு வளர்ந்து பார்த்து வளர்ந்தது என்கின்ற அந்த தொடர்பு இருக்கும். திருமண பந்தத்தின் மூலம் இணைகிற நேரத்தில் ஒரு புதிய செட்டு உறவன் வந்து என்ன செய்யும், சேரும். பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த திருமணம் முடிக்கக்கூடிய கணவனுடைய உறவுகள் அனைவரும் புதிய ஒரு உறவுகளாக வந்து என்ன செய்வார்கள், அதுல சேருவார்கள். அதே போல அதாவது ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய அந்த குடும்பம் அப்படியே என்ன செய்யும், உறவுக்காரராக இவர்களுக்கு மாறுவார்கள். ஆனால் இது பிறப்பால் ஏற்பட்ட உறவு அல்ல. கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவும் சேருகிற நேரத்தில் கணவனுக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அப்படியே மனைவிக்கு சொந்தக்காரராக என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. அதே போல மனைவிக்கு பிறப்பால் ஏற்பட்ட உறவு அனைவரும் கணவனுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார்கள். ஆனால் இந்த சொந்தத்தை அங்கீகரிப்பதிலே ரெண்டு பேருக்கிடையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையில என்ன செய்யறோம், பார்க்கிறோம். திருமணம் முடிச்சு கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில் கணவனுடைய தாயை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, கணவனுடைய தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, அல்லது என்ன கணவனுடைய சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது கணவனை ஏற்றுக்கொண்ட அளவில். அதே போல மனைவியை ஏற்றுக்கொண்ட அளவில் மனைவியுடைய தாய் தந்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, அந்த மனைவியுடைய அதாவது சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இப்படி என்ற ஒரு பிரச்சனை பொதுவாக என்ன செய்யும், திருமணம் முடிச்ச பின்னால ஏற்படும். கணவன் என்ன விரும்புவார் அப்படின்னு சொன்னால், ஏட தாயை நீ உண்ட தாய் மாதிரி என்ன செய்யணும் பார்க்கணும், எனது தந்தையை உங்களோட தந்தை மாதிரி என்ன செய்யணும் பார்க்கணும், ஏன தங்கச்சி உங்களோட தங்கச்சி மாதிரி என்ன செய்யணும் நீங்க நினைக்கணும், ஏன தாத்தா உன தாத்தா மாதிரி என்ன செய்யணும் நினைக்கணும் அப்படின்னு கணவர் ஒரு வேண்டுகோள் என்ன செய்வாரு, வைப்பாரு. மனைவி பக்கத்திலிருந்து என்னது, அதே மாதிரி ஏண்ட தாயின் தாய் தானே, அது ஒரு எதிர்வாத அமைப்பில் இருக்கும், சொல்ற ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், ஏண்ட தாயின் தாய் தானே, ஏண்ட தந்தையும் தந்தை தானே, அப்ப அந்த மாதிரி நீங்க பாக்கணுமா இல்லையா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு பிரச்சனை வந்து திருமணம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்லயே என்ன செய்யும், ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்யறோம், சமுதாயத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அதை வந்து நம்ம ஈஸியா எக்ஸெப்ட் பண்ணி கொள்றது குறைவு, லேசாக என்ன செய்யறதில்லை, எக்ஸெப்ட் பண்ணுவதில்லை. ஒரு போராட்டம் அங்க என்ன செய்கிறது, பெரும்பாலும் எல்லா இடங்களில் இல்லாது விட்டாலும் கூட பெரும்பாலும் என்ன அப்படி நடப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈஸியாக எக்ஸெப்ட் பண்ணி கொண்ட குடும்பங்களில் கூட பிரச்சனை என்று வருகிற நேரத்தில் நான் எவ்வளவு ஈஸியா வந்து அவங்களோட தாயை என்ன தாய் மாதிரி பார்ப்பேன், அவங்களோட தந்தை என் தந்தை மாதிரி என்ன செய்வேன் நான் பார்ப்பேன், அவங்களுடைய தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அது ஒரு பிளஸ்ஸா சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் தான் கணவனும் இருப்பாரு மனைவியும் இருப்பார். ஏதாவது சிக்கல் ஒன்று வந்தால் சொல்லி காட்டுகிற நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நான் அவங்களோட உண்மாவை என் உண்மை மாதிரி பார்த்தேன் ஆனால் இப்படி நடந்துட்டாங்கன்னுவாங்க. அதே போல மனைவியும் அவங்களோட உண்மாவை என் உண்மை மாதிரி நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் ஆனால் இப்படி நடந்துட்டாங்கன்னு அது ஒரு மைனஸாக சண்டை பிடிக்கிற நேரங்கள்ல வந்து சொல்லி காட்டுவதற்கு அந்த பிளஸ் கூட என்ன செய்யுது, யூஸ் பண்ணக்கூடிய நிலையில குடும்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டு அதை எக்ஸெப்ட் பண்ணியும் எக்ஸெப்ட் பண்ணாமலும் தான் பிரயாணம் என்ன செய்யுது, வாழ்க்கை பயணம் தொடரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் குடும்பங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இதுலக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இது ஒரு பகுதி.
இப்படி இதை நிர்வாகம் செஞ்சுக்கிறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி விளங்கிக்கிறது, அப்படி சில விஷயங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் என்னதான் சொன்னாலும் அங்கீகரிக்க முடியாத நிலைமையில கணவனும் இருப்பாரு, மனைவியும் இருப்பாரு. நல்லது செய்யக்குள்ளேயே மனைவிக்கு பயமா இருக்கும், என்றைக்காவது இதெல்லாத்தையும் சொல்லி காட்டுவான் அப்படின்னு மனைவிக்கு ஒரு பயம் இருக்கும். அதே போல மனைவி ஏதாவது செய்யற நேரத்துல கணவன் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாவே இருக்கிறாரு, என்ன ஏதாவது இடத்துல திருப்பி என்ன செய்ய நமக்கு எதிரா வேலை செய்யும் அப்படி என்று சொல்லி நான் நினைச்சேன் நீ இப்படி சொல்லத்தான் செய்வேன் சொல்லி என்ன ரெண்டு பேருக்கும் அந்த டைம்ல என்ன சொல்லிக் கொண்ட கூடிய சிச்சுவேஷனை நாம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த லெவல்ல வச்சுக்கணும், எப்படி இதை நிர்வாகம் செய்யணும், இதுக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்று தேடிக்கொண்டவர்கள் குறைவு. பொதுவாக எப்படி இருக்கிறவங்க கூட மனசாட்சிக்கு படி பேசுவோம் அப்படி என்று யோசிச்சு வாழ்றவங்க தான் அதிகமே தவிர, மார்க்க ரீதியா என்னுடைய எல்லை என்ன, நம்ம எப்படி நடக்கணும், இதுக்குரிய வரைவிலக்கணம் என்ன அப்படி என்றதை நம்ம புரிஞ்சு கொண்டது குறைவு. இது முதல் அம்சம். இரண்டாவது சட்ட ரீதியாக சில ரீதியா சட்டங்கள் இருக்கு, சட்டங்கள்னா யாரோட எப்படி பழகணும், இது ஹராமா ஹலாலா, இப்படி பேசலாமா, தனிமேல் இருக்கலாமா, அவர்களோட பயணம் செய்யலாமா, அவர்களுக்கு உபகாரம் செய்யாது விட்டால் என்னுடைய சட்டம் என்ன, உபகாரம் செய்தால் எனக்குரிய கூலி என்ன, இவர்கள் யார நம்ம எனது திருமணத்து விஷயத்துல வந்து குடும்பத்துல பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம், யாருக்கு முடிச்சு கொடுக்க கூடாது, இது சட்ட ரீதியான பகுதி. எனவே நிர்வாக ரீதியான ஒரு வழிகாட்டலும் தேவை, சட்ட ரீதியான ஒரு வழிகாட்டலும் என்ன தேவை. அதாவது திருமண பந்தத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய கணவன் வழியான உறவாக இருக்கலாம், மனைவி வழியான உறவாக செய்யலாம், கணவனுக்கு மனைவி வழியான உறவு, மனைவிக்கு கணவன் வழியான உறவு, இந்த உறவு விஷயங்கள்ல எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு நிர்வாகம் என்ன தேவை. இப்ப இது சம்பந்தமாக நான் தனிப்பட்ட தலைப்புகளை பேசியிருக்கிறேன். ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு ஆண் மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், தாய்க்கும் மனைவிக்கு மத்தியில ஒரு ஆண்மகனுடைய நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க என்ற வழிகாட்டல் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது போல ஒரு சில தலைப்புகள் குடும்ப உறவுகள்ல வந்து திருமணம் முடித்த பின்னால் பெற்றோர்களுக்கு இடையிலான தொடர்பும் இந்த தம்பதிகளுக்கு இடையிலான தொடர்புடைய எல்லைகள் என்ன, திருமணம் முடிச்ச பின்னால கணவனுடைய பெற்றோர்கள் எந்த அளவுல இன்வால்வ் ஆகணும் சொந்த வாழ்க்கையில, மனைவியுடைய பெற்றோர்கள் எவ்வளவு இன்வால்வ் ஆகணும் இந்த சொந்த வாழ்க்கையில், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இது பத்தி என்ன செஞ்சுக்கிறோம், தனியாக நாங்க பேசியிருக்கிறோம், முடிந்தால் கட்டாயம் நீங்க அந்த விஷயங்களை பாருங்க. அதே போல உறவும் அறிவும் என்ற ஒரு தலைப்பிலையும் பேசியிருக்கிறோம். காரணம் உறவுகளை நிர்வகிக்கிறேன் சொன்னால் எந்த அளவில் எங்களுடைய அறிவு என்ன செய்யணும், உறவை பற்றி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இது போன்ற தலைப்புகள் வந்து எங்களுடைய குடும்ப சம்பந்தமான நிர்வாகத்துடைய அறிவை வளர்க்கும். ஏன்னா நம்ம எல்லாம் பெரும்பாலும் என்னதான் அறிவு நமக்கு சரியா இருந்தாலும் உணர்ச்சிக்கு நம்ம அடிமையாகிடுவோம். திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டு அப்படியா இல்லையா, திருடுறவனுக்கு தெரியும் இது திருட்டு, அவனுக்கு அறிவு இருக்குது, பிரச்சனை வந்து உணர்வுல, பிரச்சனை எங்க இருக்குது, ஆசை, அறிவில் அவனுக்கு கூடாதுன்றே தெரியும், அப்படியே களவெடுக்கிறான், ஆசை எதுல களவெடுக்கிறான், ஆசையில களவெடுக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து உனக்கு எங்கேயாவது கோர்ட்ல திருடுவது கூடாதுன்னு தெரியாதான்னு யாரும் கேட்கறது இல்லை, என்ன திருட்டு கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். அறிவை எது மிகைக்கும், உணர்வு மிகைக்கும். இந்த உணர்வு மிகைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், எப்படி இருந்தா எங்கட உணர்வு என்ன செய்யும், கட்டுப்பாடாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கட்டாயம் குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஒரு 60 வருஷத்துக்கு கூட தெரிஞ்சு பிரயோசனம் இல்லை, விளங்கிட்டா அந்த டைம்ல வாழ்ற டைம்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படியே நமக்கு அதுக்கு பொறவு தெரிய வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அது என்ன செய்யும், ஒரு உதவியாக இருக்கும். இதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொண்டு நிறைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை நிறைய படிக்கணும். குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய நிறைய வழிகாட்டல்களை என்ன செய்யணும், படிக்கணும். அதுல சில விஷயங்கள் கட்டாயமாக ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் அதாவது பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. ஆரம்பமாக இந்த தலைப்பை இதை நீங்க தெரிஞ்சு கொள்றதோட இன்னொரு அம்சம், அதாவது திருமணம் முடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் இது நமக்கு சம்பந்தம் இல்லாத தலைப்பு அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. திருமணத்துக்குள் நுழைவதற்கு முன்னால இந்த நுழைஜ் எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை திறம்பட செஞ்சு கொண்டு போறதுக்கு என்ன அது ஒரு வாய்ப்பாக அமையும், அது ஒரு அறிவு வழிகாட்டல் இருக்கிறது வந்து என்ன செய்யும், ஒரு வாய்ப்பாக என்ன செய்யும் அமையும். முதலாவது பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு, பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அது என்ன பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, அந்தஸ்து என்ன. பெண்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரம்பமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எல்லா வகையிலும் ஆண்களுக்கு சமமாகவே இஸ்லாம் என்ன செய்து பார்க்குது.
இன்னமன் நிசாஉ ஷகாயிகு ரிஜால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் என்பவர்கள் ஆண்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான், அதாவது ஈக்குவலானவர்கள். சட்ட ரீதியாகத்தான் அவங்களுக்கு வித்தியாசங்கள் இருக்குதே தவிர, ஆண்களுக்கு எப்படி சில சட்டங்கள் வித்தியாசமா இருக்குதோ அதே போல பெண்களுக்கு சில சட்டங்கள் என்ன வித்தியாசம், இதுதான் வித்தியாசமே தவிர, அவர்கள் இவர்களை விட குறைந்தவர்கள் உண்டோ அல்லது இவர்கள் அவர்களோட உயர்ந்தவர்களோட இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்ற நேரத்தில் நிர்வாக ரீதியான தகுதிகளை நாம் ஆண்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். உடல் ரீதியாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பின் காரணம், பலத்தின் காரணமாகவும், அவர்கள் தங்களது சொத்துக்களிலிருந்து செலவழிப்பதின் காரணமாகவும், இந்த ரெண்டின் காரணமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, சிறப்பு பெறுகிறார்கள். அதாவது நிர்வாக ரீதியான ஒரு சிறப்பை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடைகிறார்கள் அல்லாஹு தஆலா சொல்றாங்க. இதை தவிர உயர்வு தாழ்வு என்கின்ற ஒரு பகுதி என்ன செய்யல இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. சட்ட ரீதியாகத்தான் வித்தியாசம். இப்ப பெண்களுக்கு தலைமை தாங்க கூடாது அப்படி என்று சொல்லி இஸ்லாம் ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. அது பெண்களுக்கு தலைமை தாங்க கூடாது சட்டத்துடைய அர்த்தம் ஒழுங்கா யோசிக்க மாட்டாங்க, ஒரு தலைகளா யோசிச்சிருவாங்க அப்படின்ற அர்த்தம் அல்ல. அப்படி எங்கேயும் குர்ஆன் சொல்லல, ஹதீஸும் சொல்லல. அல்லாஹ் எதன் காரணமாக அது வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அவங்களுடைய ஒழுக்கம் தான் மிக பிரதானம், அவங்களுடைய அழகுன்றது ஒழுக்கத்துல தான் என்ன செய்து இருக்கிறது. அப்படி ஒன்று வைத்திருப்பதனால ஒரு பெண் வந்து நிர்வாகம் செய்யற நேரத்தில் என்ன செய்வான்னு சொன்னால், இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் நிறைய என்ன செய்வா, ஒரு பெரிய ஒரு ஆட்சியில் இருந்தாலும் ஒரு நிர்வாக தலைமையில் இருந்தாலும் நிச்சயமா என்ன செய்வாங்க, ஒரு நாட்டை ஆளுகிற இடத்துல அந்த இடத்துல பல ஆண்களோடு உட்கார வேண்டிய நிலைமை, பல ஆண்களோடு கலந்து உரையாட வேண்டிய நிலைமை, தனிமையில போக வேண்டிய நிலைமையு பல சிக்கல் என்ன செய்யும் அந்த பெண்ணுக்கு உண்டு. எனவே இஸ்லாம் அதை என்ன செய்ய தலைமைத்துவத்தை அந்த இடத்துல தடை செய்து. அடுத்தது பெண்களுக்கு இஸ்லாம் அறிவு ரீதியாக ஆண்களை விட குறைந்தவர்கள் எங்கேயும் என்ன செய்யல சொல்லவில்லை. ஆனால் பெண்கள் உணர்வு ரீதியாக அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் சொல்லுது. அறிவு நிறைய இருக்கும், ஆனா முடிவு உணர்வுல தான் என்ன செய்யும் எடுப்பாங்க. விளங்கிட்டா ஏதோ ஒருத்தன் வந்து முகத்தை வரப்பா வச்சுட்டிருக்கிறவன அழுகிறவனையும் பார்த்தா எதுக்கு சார்பா முடிவு எடுப்பாங்க தெரியுமா, அழுகுனது சார்பா என்ன செய்வாங்க முடிவு எடுப்பாங்க. இது உணர்வு ரீதியாக அவங்களுக்கு என்ன செய்யும், இவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பான், யாரா முகத்தை அப்படி வச்சிருக்கிறான் வழக்கு வருது உங்களுக்கு. ஒருத்தர் வந்து அழுதுட்டு வராரு, ஒருத்தர் வந்து முகத்தை வரப்பா வச்சிருக்கிறாரு, நீங்க உடனே என்ன முடிவு எடுப்பீங்க, இயல்புல என்ன வரும் தெரியுமா, இந்த இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல, யாரு இந்த வெறப்பாய்க்கிறவனை பார்த்து இவன் தான் ஏதாவது செஞ்சுக்கிறான் போல, என்ன முடிவெடுக்கிற தன்மை பெண்கள் என்ன செய்யும் அவசரமா வந்துடும். ஆனா அறிவு ரீதியாக இவனும் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கின்றிருக்கும், ஆனா உணர்வு என்ன செய்யும் அந்த பக்கம் போகும். இதுதான் இஸ்லாம் வந்து அவர்களை என்ன நீங்க நிர்வாக ரீதியாக வர வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணமே தவிர குறைபாடுகள் இல்லையா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், எத்தனையோ மன்னர் மாற வரலாறு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். அப்படி சொல்ற நேரத்தில் ஒரு பெண்ணுடைய வரலாறு அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட என்ன, அதாவது சுலைமான் அரசர் ஆட்சி காலத்துல ஷிர்க் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய ஆட்சி வரலாறு பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பெண் வந்து அந்த அமைச்சர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் தாண்டி யுத்தத்தை தவிர்த்து அந்த கூட்டத்தையே இஸ்லாத்தை தழுவ வச்ச பெண்மணி யாரு, அந்த ஆட்சியில் உள்ள அந்த பெண்மணி தான். மத்த நுமுருதுடைய ஃபிரௌனுடைய வரலாறு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே தனது சமுதாயத்தை கொண்டது நெருப்புல போட்ட சமுதாயம் தான். ஆனா இந்த பெண்ணுடைய ஆட்சி என்ன செஞ்சது, அவர்களை இஸ்லாத்துக்கு வர வச்சது. எனவே நிர்வாகம் திறமை அதை செய்ய தெரியாது என்பதல்ல. பெண் வந்து தனது வீட்டில் நிர்வாகி, அவள் அந்த நிர்வாகத்தை பற்றி கேட்கப்படுவாள் என்று கூட இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது. அப்ப உண்மையிலே உலகத்திலேயே நிர்வாகத்திலே மிக சிறந்த நிர்வாகம் சொன்னால் ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யறதான். ஏன்னா அதுலதான் ஜனாதிபதியும் இருக்க போறார், நீதிபதியும் இருக்க போறாரு. அப்ப என்ன ஒரு வீட்டை நிர்வாகம் செய்யற பொறுப்பு யாருக்கு, ஒரு பெண்ணுக்கு உண்டு என்று இஸ்லாம் என்ன செய்கிற சொல்கிறது. என்றாலும் கூட சில இடங்களில் இஸ்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர்களுக்கு நிர்வாகத்துக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதுக்கான காரணம் வந்து பெண்கள் வந்து அறிவு அவர்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் கூட சில நேரத்தில் உணர்வுக்கு என்ன செஞ்சிருவாங்க முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். ரெண்டாவது ஒழுக்கமாக வாழ வேண்டிய ஒரு நிலையில் அவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறதுனால பலவிதமான சிக்கல்கள் அவர்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும் என்றுதான் காரணமே தவிர வேற எதுவுமே என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இஸ்லாத்தை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்தஸ்துகளை நம்ம தேடி என்ன செய்யணும் நிறைய படிக்க வேண்டும். இதோடு அப்படி நம்ம படிச்சுட்டோம் என்று சொன்னால் நமக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம வழங்கிக் கொள்வோம், நமக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த குடும்ப வாழ்க்கை அப்படி என்று இணைகிற நேரத்திலே நாம பார்க்கிற முதலாவது ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அதாவது சிக்கல் அல்லது ஒரு ஆணுக்கு வரக்கூடிய சிக்கலும் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை விஷயத்துலதான் பெரும்பாலான சிக்கல் என்ன செய்யும் ஏற்படும். திருமணம் பேசுற நேரத்திலேயே அதாவது மாப்பிள்ளைய பார்க்கிற நேரத்தில் அவருடைய உம்மா பாப்பா சேர்த்து பார்ப்பாங்க, அப்படித்தானே, அவங்களுடைய தாய் தந்தையும் சேர்த்து பார்ப்பாங்க. ஏன் தாய் தந்தை பெண் சைடால பாக்குற நேரத்தில் அதை ஸ்பெஷலா பார்ப்பாங்க, காரணம் என் மகள் வாழ போற வீடு அப்படின்னு அதை முதலாவது கொஞ்சம் ஸ்பெஷலா பார்ப்பாங்க. என்ன காரணம் என்று சொன்னால்,
அவர்களுடைய தாய் தந்தை போன்று இருக்க வேண்டிய ஒரு நலம் என்ன செய்யும், அவருடைய வீட்டில போய் இருக்கிற நேரத்தில் ஏற்படும். இதையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சமுதாயத்தில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து சட்ட ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஒரு சில வழிகாட்டல்கள் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்கு யார் நம்மளை பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் நமது தாய். நாம் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தான் தந்தை. தந்தை மாதிரி தாய் மாதிரி என்று யாருமே என்ன இல்ல, தாய் மாதிரி தந்தை மாதிரி என்ற உலகத்துல யாரும் இல்ல. தாய் தந்தை அவ்வளவுதான், அந்த மாதிரி எல்லாம் என்ன உலகத்துல இல்லை. மாதிரி எப்பயும் வேற மாதிரி, அது ஒரு நிலைமை வந்துடும். தாய் தந்தை தான் தாய் தந்தை உலகத்துல வந்து, அது கணவனுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் அவர்களை தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை. அதே போல மனைவிட தாய் தந்தையாக இருந்தாலும் தாய் தந்தை இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை. அவர்களுடைய யார் யாரை பெற்றார்களோ அவர்களுக்கு தான் அவர்கள் தாய் தந்தை, மற்றவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தை அல்ல. இந்த சப்ஜெக்டை வந்து எண்டைக்கும் அதாவது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது சண்டைக்கு யூஸ் பண்றது அல்ல, சட்டத்துக்கு யூஸ் பண்றது. இது என்ன செய்யணும் வேண்டாம், தாய் தந்தை என்ற ஸ்தானத்துக்கு எண்டைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பெற்றவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்ம கொண்டு போக கூடாது. அவரவர்கள் தான் தாய் தந்தை. எனக்கு தாய் உனக்கு தாய், அது மாதிரி நீங்களும் என்ன, அது உங்களோட தாயின்னா எனக்கு தாய் மாதிரி தானே, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யும், ஒரு காலம் நீ தாய் மாதிரியா பாக்குறேன் அடுத்த கேள்வி உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யும் உண்டாக்கும். யாரும் தாய் தந்தை ஆக முடியாது. அதே போல மகள் மாதிரி அப்படின்னு ஒன்றும் இல்லை உலகத்துல, அல்லது மகன் மாதிரி அப்படின்ற உலகத்தில் ஒன்றும் இல்லை. மகன்டா மகன்டா மாதிரி எல்லாம் உலகத்துல என்னது ஒண்ணும் இல்லை. அப்படி எனவே மகன் மகள் என்ற இடத்துல நம்ம யார பெற்றோமோ அவர்கள் தான் என்ன செய்யும். அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லா இவ்வளதினகும், அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள். அவர்களை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் அவர்களது தாய்மார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இடத்துல நம்ம இயல்பாகவே புரிஞ்சுக்கொள்ளணும், உலகத்துல இந்த இடத்திற்கு பெற்றவர்களை தவிர வேற யாரும் வர முடியாது. இந்த இடத்துக்கு பிள்ளைகளை தவிர வேற யாரும் என்னது வர முடியாது. இது தாய் தந்தை வழி, அது எனது கணவன் வழி சொந்தம், நம்ம மாமி மாமான்னு சொல்றோம். இது எனது மனைவி வழி சொந்தம், நம்ம மாமி மாமான்னு சொல்றோம். அவர்களுக்கு என் மீது உள்ள கடமை அரபுல சொல்லுவார்கள், இதுக்கு முசாஹரான்னு சொல்லுவோம். முசாஹரான்னு சொன்னால் திருமண பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட உறவு. இதுல இவர்களுக்கு உள்ள கடமை என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு குடும்ப உறவு உறவுக்காரராக இருப்பதனால, தன் தாய் தன் கணவனுடைய தாய் தந்தை என்பதனால், அல்லது கணவன் தன் மனைவியுடைய தாய் தந்தை என்பதனால், அவர்களோடு சேர்ந்து நடப்பது அவர்களோடு உறவு பாராட்டுவது எனக்கு அல்லாஹு தஆலா நன்மை தருகிறான். உலகத்தில் உள்ள எந்த தாய் தந்தைக்கு நன்மை செஞ்சா எங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நன்மை தருவான். அந்த அடிப்படையில நம்ம உறவுல சேர்ந்து இருக்கிறோம், எனது மனைவியின் தாய் தந்தை அல்லது எனது கணவனின் தாய் தந்தை, அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு நன்மை என்ன செய்யறான் தாரா. நம்ம யார் யாருக்கோ என்னமோ செய்யறோம், அப்பின் கணவனை பெற்ற தாய் தந்தைக்கு நான் உபகாரம் செய்வதன் மூலம் அல்லாஹு தஆலா எனக்கு என்ன செய்வான், கூலி தருவான். அவர்கள் தரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அவைகளை பொறுத்துக் கொள்வதன் மூலம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், கூலி தருவான். கூலியின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் அடிப்படையில் நம்ம செயல்படுறமே தவிர கடமையின் அடிப்படையில் அல்ல. எப்படி இருக்கணும், கடமையின் அடிப்படையில் அல்ல நம்ம செயல்பட வேண்டியது. இந்த இடத்துல எப்படி செயல்படணும் சொன்னால், கூலியின் அடிப்படை. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இதுல நம்ம பொறுத்து போவதனால, இதுல நம்ம விட்டு கொடுத்து போவதனால, தன் கணவன் என்ன இன்னும் கொஞ்சம் நேசிப்பான், தன் கணவன் என்ன செய்வான் என்னை என்ன கொஞ்சம் நேசிப்பான், அல்ல என் மனைவி நான் வந்து தெரிஞ்சு கொண்டும் பல விஷயங்களை பொறுத்து கொண்டு போவதனால என் மனைவி என்ன என்ன செய்வா நேசிப்பான் அடிப்படையில கணவனும். எனவே இது என்னடா எஹ்சான், எந்த அடிப்படையில் நடக்குது, எஹ்சான் என்ற அடிப்படையில். எஹ்சான் என்றால் உபகாரம் செய்வதன் ஊடாக எனக்கு அல்லாட்ட கூலி கிடைக்கும், இங்க திருமண பந்தத்தில் ஒரு பாசம் கொஞ்சம் என்ன செய்யும் அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் தான் இங்க உபகாரம் நடக்க வேண்டுமே தவிர, நீ செய்வது கடமை என்று கணவன் மனைவிக்கு சொல்லவும் முடியாது, மனைவி கணவனுக்கு என்ன சொல்லவும் முடியாது. இதுதான் நீங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய ரீதியான சப்ஜெக்ட். தாய் தந்தையுடைய இடத்துக்கு உலகத்துல யாரும் வரமாட்டாங்க, அதே போல பிள்ளைகளுடைய இடத்துக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம யாருக்கும் இன்னொரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக போறதும் இல்ல, நம்ம அதே போல எங்களுக்கு இன்னொரு தாய் தந்தை உருவாக போறதும் இல்லை. அப்படி இல்லாத நேரத்தில் எதுவும் கடமையும் இல்லை, எதுவும் எங்களுக்கு என்ன வாஜிப் இல்லை. மார்க்க ரீதியாக எந்த இடத்திலும் யாரும் சட்டமாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஆனா என்ன செய்யலாம் அப்படி என்று சொன்னால், நமது சொந்தக்காரராக அவங்க இருக்கிறாங்க. எப்படி சொந்தக்காரராகிறாங்க, மனைவிக்கு இப்ப நான் சட்ட ரீதியாக ஒரு பகுதி சொல்றேன், அதாவது மாமி மாமா விஷயத்துல நான் உபகாரத்தோர் பகுதி சொல்லுவேன், சட்டத்தோர் பகுதி சொல்ல. சட்ட ரீதியாக மனைவியா இருக்கக்கூடிய நீங்க கணவனுடைய தந்தையை திருமணம் முடிப்பது நிரந்தர ஹராமாகுது, நிரந்தர ஹராமாக மாறுது. இந்த கணவன் விவாகரத்து ஆகினாலும் சரி, பிரிந்து விட்டாலும் சரி,
அவங்கள திருமணம் முடிக்கிறது ஹராம். திருமண உறவே இல்ல, நமக்கு குழந்தையும் பெறல, எதுவும் பெறல, ஆனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க விவாகரத்து பண்ணி, அதுக்கு பின்னாலும் அவங்களை என்ன செய்யலாது, திருமணம் முடிப்பது ஹராம். யார கணவனது தந்தையை திருமணம் முடிப்பது ஹராம் என்ற ஒரு உறவு முறை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. நீங்க உம்ராவுக்கு போறதாக இருந்தாலும் அவங்களோட உம்ராக்கு என்ன செய்யலாம், கணவனை பிரிஞ்சாச்சு, விவாகரத்து முடிஞ்சாச்சு, நிரந்தரமா பிரிஞ்சாச்சு, உம்ராவுக்கு யாரோட போகலாம், அந்த கணவனுடைய தந்தையோட என்ன செய்யலாம், உம்ராவுக்கு போகலாம். காரணம் என்ன, நிரந்தர மஹரம், அவரை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது, ஒரு கட்டம் என்ன செய்யும் வரும். அதே போல கணவன் மனைவியுடைய தாய், மனைவியுடைய தாய், இந்த மனைவியும் கணவனும் பிரிந்து விட்டாலும் நிரந்தர மகரமா என்ன செஞ்சிடறாங்க, மாறுறாங்க. ஒரு மனைவியுடைய உறவு கலண்டுட்டு போனாலும் மனைவியுடைய தாயை எங்க கூட்டிட்டு போகலாம், எஹராம் அத மகரமாக என்ன செய்யலாம் கருதி உம்ராவுக்கு அழைத்துட்டு போவதற்கான வாய்ப்பு. உதாரணம் உம்ராவை சொல்றதுக்கான காரணம், நமக்கு மஹரம் என்ற சிந்தனை வரக்கூடிய இடம் ஒன்னே ஒன்னு அங்குதானே, அப்ப அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அழைத்துட்டு போவதற்கான எல்லா உரிமையும் உண்டு. எனவே திருமண உறவு அகன்ற பின்னாலும் இந்த உறவு என்ன செய்யுது, நிக்குது. திருமண உறவாகண்டு பிரிஞ்சு எல்லாமே முடிந்த பின்னால் இந்த உறவு நிக்குது. அப்படி என்று சொன்னால் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான ஒரு பகுதி அங்க நமக்கு என்ன செய்யறோம், நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு உபகாரம் என்கின்ற அடிப்படையில், ஓ இப்படி ஒரு சட்டம் இருக்குது, எனக்கு நிரந்தர மகரமாக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு, கணவன் கூட அஜ்னபி ஆகிடுவாரு, விவாகர தாய் என்ன செஞ்சிடும், கணவன் அஜ்னபி ஆகிடுவாரு. ஆனா கணவனுடைய தந்தை என்ன, அஜ்னபி அல்ல. அதே போல மனைவி இவருக்கு அஜ்னபி ஆகிடுவாரு, மனைவியுடைய தாய் இவருக்கு என்ன, அஜ்னபி அல்ல, நிரந்தரமான மகரமா அவங்க என்ன செஞ்சாங்க, மாறி விடுகிறார்கள். மனைவியுடைய தாய் மட்டுமல்ல, மனைவியுடைய தாயுடைய தாய், கணவனுடைய தந்தையுடைய தந்தை, இவர்களா என்ன செஞ்சாங்க, அஜ்னபியாக மாறி விடுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில் நீங்க என்ன நினைக்கணும் சொன்னால், இங்க நடந்து கொண்டிருப்பது உபகாரம். உறவுல ஒரு பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்குது, நமக்கு பொதுவாக நாங்க என்ன யோசிக்கிறேன்னா, கணவன் எவ்வளவு செய்யறன்னு பாக்குறது, அது இந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம், மனைவி எவ்வளவு செய்யறன்னு பாக்குறது அந்த அளவுக்கு நம்மளும் செய்வோம். இது வந்து சிறந்த உறவு அல்ல, இது என்ன சிறந்த உறவு அல்ல. உறவுல விட்டு கொடுப்போம் தானே வெற்றி பெறுறேன். உறவு என்று சொன்னால் யார் கூடுதலாக மன்னிக்கிறானோ, யார் கூடுதலாக விட்டு கொடுக்கிறானோ அவன் தான் உலகத்திலேயே வெற்றி பெறுவான். அல்லாட்டே என்ன செய்வான், வெற்றி பெறுவான். உலகத்திலையும் வெற்றி பெறுவோம் யாரு, அவனா தான் இருப்பான். மறுமையிலே வெற்றி பெறுவோம் யாரு, அவனா தான் இருப்பான். உலகத்திலையும் உறவுள்ள நீங்க உறவோடு எப்படி வாழ்வது, நிறைய பேருடைய கேள்வி என்னண்டா, ஒரே சண்டை நடக்குது, ஒரே பிரச்சனை, குடும்பத்தோட பிரச்சனை, இதுல எப்படி நிர்வாகம் செய்து, இதுலாம் தனிப்பட்ட ரீதியா தலையிட்டு நீங்க நிர்வாகத்துல எல்லாம் ஒண்ணு முடிக்கலாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம், அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு உங்களே வச்சதெல்லாம் நீங்க நல்ல மனுஷன்ன்றதுனாலதான். அவன் கேட்காம இருக்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்க போய் அவனை கேட்காம எல்லாம் வச்சுக்கிறான். சோ உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தந்த நல்ல குணத்தை நீங்க என்ன செய்ய யூஸ் பண்ணுங்க. நல்ல குணத்தை யூஸ் பண்ற என்ன, அல்ல எனக்கு ஒரு அறிவை தந்திக்கிறான், ஒரு பண்பை தந்திக்கிறான். அவனுக்கு அறிவை கொடுக்கல, பண்பை கொடுக்கல, நான் அவனை போல ஆகணும்ன்றதை விட ஒரு அவநியாயம் இருக்குதா, நான் விட்டு கொடுக்குறேன், என் அறிவு அதை சொல்லுது, என் பண்பு அதை சொல்லுது, என் அறிவும் எனது பண்பும் எனது நான் வளர்க்கப்பட்ட பண்பாடும் எனக்கு விட்டு கொடுக்கறதையும் மன்னிச்சிட்டு போறதையும் என்னை தூண்டுது. அப்படி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் அது குடும்பத்தை அடையாளப்படுத்தும், நமது கௌரவ நமது மரபு அடையாளப்படுத்தும், நமது சொந்தங்கள் அடையாளப்படுத்தும், நான் யார் எனது பண்பு என்னத்தை அடையாளப்படுத்தும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னாசு மஆதின், மக்கள் என்பவர்கள் இந்த நிலத்தில் இன்று கிடைக்கக்கூடிய கனிய வளங்கள் போன்றவர்கள். கியாரஹும் கியாரஹும் ஃபில் ஜாஹிலியா இதா ஃபக்ஹு, இஸ்லாத்துல சிறந்தவர்கள் யார் தெரியுமா, ஜாஹிலிய காலத்தில் இவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் தான் ரசூலாங்க. எப்படி அது, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் சிறந்தவர்கள் யாருண்டா, ஜாஹிலிய காலத்துல சிறந்தவர்களாக இருந்தார்களே அவர்கள் தான். காலம் அவர்களை மாத்தல, இஸ்லாத்துக்கு முன்னாலும் அவங்க அப்படித்தான், இஸ்லாத்துக்கு பிறகும் என்ன அவங்க அப்படித்தான், குணங்களும் பண்புகளும் என்றைக்கும் அப்படித்தான் இருக்கும், குணங்களும் பண்புகளும் அதெல்லாம் மாறுறதா இருந்தா ஒரு பெரிய போராட்டத்தை அந்த நபர் எடுத்திருக்க வேண்டும். அந்த நபர் என்ன செய்யணும், குணங்களை மாற்ற முடியாதுன்றது இல்ல, ஆனா பெரும் போராட்டத்தை ஒரு மனிதர் எடுத்தாத்தான் குணத்தை என்ன செய்யலாம், மாற்ற முடியும். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி, குணம் மாற்றுதல் என்பது ஒரு பெரிய ஒரு பண்பாட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ஒரு மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ப பேச்சு வருமா, பேச்சுக்கு ஏற்ப குணம் வருமா, ஒரு மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ப பேச்சு வெளியே வருமா, பேச்சுக்கு ஏற்ப குணம் மாறுமா, குணத்துக்கு ஏற்ப பேச்சு வரும். இதான் நிறைய பேருடைய பதில், ஆனா அது தவறு. பேச்சுக்கு ஏற்பதான் குணம் மாறும், பேச்சுக்கு ஏற்பதான் குணம் மாறும். ஒரு அதான் மகா உச்சகட்ட கோபமுடையவனும் மெதுவா பேசினாண்ட அவனுக்கே நான் சாஃப்ட் ஆகிக்கிற உணர்வு அவனுக்கு விளங்கும். பெரும் கோபக்காரன் அவன் சாஃப்டா பேசினான்னு வைங்களேன் ஒரு இடத்துல, அவனே அழுகிற அளவுக்கு அவனுக்கு மாறிடும் உடம்பு.
அவன் அதாவது நம்ம நினைக்கிற நம்ம குணத்துக்கேப்ப பேச்சு வருது இல்ல, பேச்சு கேப்பதான் எங்க குணம் மாறுது. சாஃப்ட்டா நீங்க பேசுற நேரத்துல, அமைதியாக பேசுற நேரத்துல உங்களுக்குள்ளேயே ஒரு குணமாற்றத்தை நீங்க என்ன செய்வீங்க, உணர்வீங்க, ஒரு குணத்துடைய மாற்றத்தை உணர்வீங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது வக்ஸித் ஃபீ மஷீக் வஹ்துல் மின் சௌதிக் இன்ன அன்கரல் அஸ்வாதி லவ் சௌதுல் ஹமீர். உங்களது நடையில் நீங்கள் ஒரு நடுநிலையான நடையை கையாளுங்கள், நடுநிலையா நடங்க, உங்களோட குரல்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பேசுற நேரத்தில் உங்களோட குரல்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள். உலகத்திலே அருவறுக்கத்தக்க குரல் கழுதையின் குரல் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அந்த பண் அல்லாஹு தஆலா வெறும் குரலை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரலுடைய தன்மை உங்களோட பண்பாட்டை என்ன செய்யும், தீர்மானிக்கும். எனவே நாம பேசுகின்ற முறை மூலம் எங்க குணங்கள் மாறும், பேசுகின்ற முறை மூலம் குணங்கள் மாறும். குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறதில்லை, குணங்கள் மூலமெல்லாம் பேச்சு மாறுறதில்லை. பேசுகின்ற நேரத்தில் அது குணத்தை நம்ம உரத்து பேசுற நேரத்தில் கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரிச்சதுனால உரத்து பேசுறதெல்லாம் இல்லை. எப்படி கோபம் அதிகரிச்சதுனாலலாம் நம்ம உரத்து பேசல, நம்ம உரத்து பேச பேசத்தான் கோபம் என்ன செய்யும் அதிகரிச்சிடும். கொஞ்சம் உரத்து பேசினீங்கன்னு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடும், இன்னும் கொஞ்சம் கோபம் என்ன செய்யும் கூடும். நீங்க நினைக்கிறீங்க கோபம் கூடினதுனாலதான் கத்தி பேசுறோம், இல்ல கத்தி பேசுறதுனால என்ன செய்யுது கோபம் கூடிக்கண்டே வருது. நீங்க கொஞ்சம் சவுண்ட குறைச்சிங்கன்னா கோபம் தான அடங்கும். கொஞ்சம் முதல்ல என்ன சொல்லுவோம், உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றதை விட கொஞ்சம் அமைதியா பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னு அந்த பேசுறவட்ட குரலுக்கே எங்கட குரலும் குறையுது. ஒருத்தர் வந்து எங்களோட அமைதியா பேசினாருங்களே கோவ டைம்ல, எங்களுக்கு குரல் அப்படியே குறைஞ்சிருது. கோவ டைம்ல முன்னாள் உள்ள ஒரு சவுண்ட் போட்டு பேசிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன செய்யுது சவுண்ட் கூடுது, என்ன காரணம். எனவே குணங்களை மாற்றுவதற்கான முயற்சி என்பது சாத்தியமானதுதான், ஆனால் நாங்கள் விட்டு கொடுப்பும் மன்னிப்பும் என்பது எங்கட பண்பாட்டை நம்ம என்ன செய்யணும், காட்டணும். அவன் எவ்வளவு தாரானோ அந்த அளவுக்கு தான் நம்மளும் குணத்தை வந்து தருவோம் என்ற நிலைமையில நம்ம எப்பயும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது எங்கட பண்பாட்டை எங்கட குடும்பத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த இடத்துல ஆரம்பமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், இங்க கணவன் மனைவியுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தந்தை தாய்க்கு ஏதாவது செய்வதாக இருந்தாலும், மனைவி கணவனுடைய தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யறதா கடமை கிடையாது. இங்க எதுல என்ன சட்ட ரீதியான கடமை இல்லை. நாளை மறுமையில் செய்யாது விட்டால் நீங்கள் குற்றவாளியாக இருக்கட்டா, இல்ல மறுமையில் அல்ல என்ன குற்றம் பிடிப்பானான்னு கேட்டா என்ன அந்த இடத்துல இல்லை. அதே நேரம் நாங்க எப்பொழுதும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஃபஹல் ஜஸா உல் இஹ்சானி இல்ல அல் இஹ்சான், நலவுக்கு நலவுதான் கூலியா இருக்கணும். எப்ப நலவுக்கு நலவுதான் கூலியா இருக்கணும். இந்த அடிப்படையில அங்க எந்த அளவு நலவு நடக்குதோ அந்த நம்ம அதை விட கூடுதல் என்ன செய்யணும், நலவை காட்டணும். சில நேரங்கள்ல ஒருவருடைய தாய் தந்தை கொஞ்சம் மென்மையானவராகவும், மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் ரஃபானவராக இருக்க வாய்ப்பு இருக்கு. மனைவியுடைய தாய் தந்தை கொஞ்சம் சாஃப்டானவங்களாகவும், இவங்க வந்து கொஞ்சம் ரஃபானவங்களாயிக்கல, எங்கட உம்மா மாதிரி உங்களோட உம்மா இருந்தா நானும் நல்லா தானே ஐக்க போறேன்னு முடிச்சிருவாங்க இல்லைங்களா. நீங்க என்ன செய்யணும் சொன்னால், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வாஜிபெல்லாம் இல்லையே, கடமையெல்லாம் இல்லையே, அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம உபகாரமாக நடந்து கொள்வது, அவர்களோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, அதை சபர் செஞ்சு கொள்வது, அதை மன்னித்து பொறுத்து போவது, இதனூட நமக்கு என்ன கிடைக்க போகுது, நமக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நன்மை இங்க என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கு. இதுதான் சப்ஜெக்டை தவிர, தாய் தந்தையோடு நீங்க முரண்பட்ட தண்டனை உங்களுக்கு இங்க என்ன இல்லை. தாய் தந்தையோட முரண்பட்டா உங்களுக்கு என்ன பாவமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்க என்ன இல்லை. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, தன் பெற்றோர்களை சபிப்பவனே அல்லாஹு தஆலா சபிப்பானாக அப்படின்னா, தன் பெற்றோர்களை சபிப்பவனே அல்லாஹு தஆலா சபிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சஹாபாக்கள், எவனாவது நம்ம பெற்றோர்களை சபிப்பாங்களாண்டு, ஏன்னா அவங்க வளர்ந்த ஜாஹிலியா காலம் அப்படி. அவங்க வளர்ந்த ஜாஹிலியா காலம் என்ன, உம்மா பாப்பாக்கும் ஏசாத காலம். இன்றைக்குள்ள ஜாஹிலியா காலம் என்ன, தலகீழான ஜாஹிலியா காலம். அப்ப அன்றைக்கு என்ன, இவர்களாவது தன் பெற்றோர்களை சபிப்பார்களா அப்படின்னு ரசூலாண்ட கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களோட நண்பருடைய பெற்றோர்களை சபித்தா அவங்க உங்களோட பெற்றோர்களை சபிப்பாங்களா இல்லையா, அதுதான் தன் பெற்றோர்களை சபித்துக் கொள்வது. நாங்க ரசூலாம் எப்படி, நீங்க உங்க நண்பருடைய ரெண்டு பேரோட சண்டை நடக்குது, நாம வந்து அந்த முன்னாள் உள்ளவருடைய பெற்றோர்களை நம்ம சபிக்கிறோம், சபிச்சா என்ன செய்வான், திருப்பி எங்கள் பெற்றோர்களை என்ன செய்வா, சபிப்பான். இது நீங்க உங்கள பெற்றோர்களை சபிப்பதற்கு சமம் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இன்னொருவருடைய பெற்றோரை சபிப்பது, இன்னொருவருடைய பெற்றோரை ஏசுவது, இன்னொருடைய பெற்றோரை என்னது நம்ம இழிவாக பார்ப்பது, அவன் திருப்பி அதை ரிட்டர்ன் செஞ்சாடா நாம நமது பெற்றோர்களுடைய இழிவுக்கு காரணமா என்ன செய்யறோம் அமைகிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅனல்லாஹ், அல்லாஹ் அவரை சபிப்பானாக. பெற்றோருக்கு ஏசி வாங்கி கொடுக்கறதுக்கு எது காரணமாயிக்குதோ அவர் அல்லாஹு தஆலா என்ன செய்யட்டும், சபிக்கட்டும். அப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை கவனத்துல கொள்ளணும், நம்ம செய்யற செயல்பாட்டின் ஊடாக என் பெற்றோர்களுக்கு ஏச்சி வந்து விழுமா. இன்றைக்கு வந்து கன குடும்ப வாழ்க்கையில உள்ள பெரிய ஒரு முசீபத் என்னண்டா, இவங்க அந்த குடும்பத்தை டச் பண்ண அவர் இந்த குடும்பத்தை டச் பண்றது,
எதா இருந்தாலும் ஈக்குவலுக்கு நீ மட்டும் நல்லமா அப்படி என்று சொல்லி ஆரம்பிச்சு ரெண்டு பேருடைய குடும்ப பிரச்சனை என்ன செய்யும் போகும். இது அவரவர்கள் அவரது பெற்றோர்கள் என்ன செய்யறது திட்டிக் கொள்வதற்கு சமம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரியான ஒரு காரணங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் நமது பண்பாட்டை, நமது விட்டு கொடுத்து போற பண்பாட்டை என்ன செய்வேன் நம்ம அதில் காட்டணும். இன்னும் முறையில் புரிஞ்சு கொள்ளணும், நம்ம பண்பாடாக இருக்க இருக்க எப்பொழுதும் நமது நம்மை அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டேதான் இருப்பானே, தாழ்த்த மாட்டான். இந்த விட்டு கொடுப்பின் மூலம் அல்லாஹு தஆலா நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பானே தவிர தாழ்த்த மாட்டான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நம்ம அடிப்படையாக வைக்க வேண்டும். அடுத்தது, இந்த கணவன் மனைவியுடைய இந்த குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சட்ட ரீதியான ஒரு சிக்கல்ல ஒன்றுதான், சட்ட ரீதியான ஒரு சிக்கல்ல ஒன்றுதான் என்னன்னு சொன்னால், அவர்கள் இந்த அதாவது இவர்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய தாய் தந்தை இப்படி என்று வரக்கூடிய இந்த இதுல வந்து கணவன் என்ன செய்வார் என்று சொன்னால், இது ஒரு மார்க்க ரீதியான வாஜிப் மாதிரி என்ன செய்யறது காட்டக்கூடிய தன்மைகள் நிறைய குடும்பங்கள நடக்குது. மார்க்க ரீதியான ஒரு கடமை, அப்படி செய்யாட்டி உனக்கு பெரும் பாவம் என்ற மாதிரி நடக்குது. அப்படி அவர்கள் சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. காரணம், மார்க்கம் என்று வந்தால் அதுக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரத்தோடு தான் என்ன செய்யணும், சொல்லணும். சட்ட ரீதியாக நம்ம சொல்வதாக இருந்தால் அதை வந்து குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு தான் நம்ம சொல்ல வேண்டும். அதே போல ஒப்பிடுகிற நேரத்தில் இது வந்து கணவன்மார்கள்ட்டிருந்து கூட இந்த மாதிரியான தவறுகள் நிகழும். நீங்க அதை சொல்லணும், எதையும் சண்டை பிடிச்சி சொல்லக்கூடாது, விளங்கப்படுத்தி என்ன செய்யணும், சொல்லணும். என்ன சொல்லணும்? சில சொல்லுவாங்க, சில கணவன் உமா உமாவா நீயாண்டு வந்தா எனக்கு உமா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வளமே எல்லாம் சொல்ற டயலாக் அப்படின்னு சொல்லுவார்கள். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. ஏன் தெரியுமா? இது வந்து உலகத்துல அன்பு பாசம் எல்லாம் படிமுறை வச்சு பார்க்கல. நீ பெஸ்ட், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட், அப்புறம் ஃபோர்த், இப்படி பாக்குறதுக்கு இல்ல உலகத்துல. முதலாவது நீ, அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது, அதுக்கப்புறம் மூணு, இப்படியா பாசம் காட்டுற உலகத்துல? அப்படியெல்லாம் உலகத்துல என்ன செய்யலாது, அப்படி ஒரு சிஸ்டம் உலகத்துல இல்ல. மனைவியுடைய பாசம் என்பது ஒரு தரம், அது வித்தியாசமான ஒரு தரம். கணவனுடைய பாசம் என்றது அது ஒரு வித்தியாசமான தரம். அதே போல தாயுடைய தந்தையுடைய பாசம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு தரம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் பாக்குறேன்றது இல்ல. சில நேரங்கள்ல மனைவி எல்லா இடத்துல பெஸ்டா இருப்பாங்க, சில நேரங்கள்ல கணவன் பெஸ்டாக என்ன செய்வாங்க, தாய் தந்தையை விட கணவன் பெஸ்டாக இடம் இருக்கு. தன் தாய் தந்தையை விட கணவனுக்கு முதலுமை என்ன செய்யணும், கொடுக்கணும். உதாரணமா, உமா பாப்பாங்க சொல்ற நீ அந்த இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்ன்றான். கணவன் சொல்றாரு போக கூடாது. இங்க யார் பெஸ்ட்? கணவன் தான் பெஸ்டா வருவாரு. இஸ்லாமிய அடிப்படையில கூட கணவன் தான் பெஸ்டா வருவாரு. இங்க நீங்க உங்களோட தாய் தந்தையை சேர்ந்து நடத்துற பேர்ல நான் போவேன்னு சொன்னா அவனும் போயிருவான். விளங்கிட்டா? இஸ்லாமிய அடிப்படையில என்ன, இஸ்லாமிய அடிப்படையில் இந்த இடத்துல நீ கட்டுப்பட வேண்டிய இடம் வந்து கணவனுக்கு தான். அதே நேரம் மனைவி தாய் வந்து சுகயீனமாயிக்கிறான், தாய் வந்து ஒரு கடுமையான ஒரு சுகயீனமாயிக்கிறான். இந்த இடத்துல நீங்க கணவன்ட்ட அனுமதி கேட்கறீங்க, பக்கத்து வீடு அல்லது பக்கத்து ஊரு, நான் வந்து என்ன இதை பார்க்க போனா நாளைக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கணவன் மனைவி என்ன செய்யணும், கட்டுப்பாடா நிக்கணும். ரைட், நான் ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போக மாட்டேன், உன்னை அனுமதிக்க மாட்டேன்னா மனைவிக்கு என்ன செய்யலாம், தன் தாயை பாக்குறதுக்காக வேண்டி போகலாம், தந்தையை பாக்குறதுக்காக வேண்டி போகலாம். போகக்கூடாது, இஸ்லாமிய சட்டம் அல்ல, அதெல்லாம் கட்டுக்கதைகள், போய் விளங்கிட்டா. கீழே ஒருத்தர் மவுத்தாகினாரா, மேல மனைவி வெயிட் பண்ணாமல கணவன் அனுமதி வரும் வரைக்கும் கணவன் அனுமதி கொடுக்கல, அதனால மேலே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய கதைகள் அல்ல, இதெல்லாம் பொய்யான கதைகள். விளங்கிட்டா? இதெல்லாம் பொய்யான கதைகள். அதே போல இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹுவுக்கு முன்னாலேயே விறகு வெட்டியே மனைவி யார சொர்க்கம் போற மாதிரி ஒரு கதை ஒன்று என்ன செஞ்சாங்க, பரத்திக்கின்றது, அதெல்லாம் பொய்யான கதைகள். விளங்கிட்டா? அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் எல்லாம் இல்லை. இஸ்லாம் வந்து என்ன ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில என்ன செய்யல, இஸ்லாம் தூண்டல. விறகு வெட்டியுடைய மனைவி இதுக்கு ஃபாத்திமா ரதியல்லாஹுவுடைய குடும்பத்தை விட சொர்க்கம் போறேன்னா இது என்ன கதை? ரசூலுல்லாஹ் முன்மாதிரி யாரு? ரசூலுல்லாஹ் நன்மை செய்வதை விட்டு தூரமாக கூடாது. எப்படி நன்மை செய்து விட்டு கணவன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், நீங்க வந்து அந்த இடத்துக்கு போக கூடாது, என்னோட தான் போகணும். அது ஓகே, என்னோட தான் நீங்க போகவே கூடாது. அப்படி என்று சொன்னா தான் என்ன, தாய் தந்தைய பாக்குற விஷயத்துல போகவே கூடாதுன்னா அங்க போய் விடுறாரு. அவர் அங்க என்ன செய்ய, இப்ப மனைவியில கையில ரைட் வந்துட்டு, உரிமை வந்துட்டு, என் கணவரோடு நான் வாழ்வதா இல்லை பெற்றோர்களை பார்ப்பதா, நீங்க தான் என்ன செய்யணும், அது முடிவெடுக்கிற உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல கொடுத்துடும். எனவே இந்த விஷயங்களை கவனத்துல கொண்டு முதலாவது அம்சம், கணவன் மனைவி இவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உபகாரம் செய்வது என்பது மின்பாபில் எஹ்சான்,
உபகாரம் செய்தல், நலவு செய்தல், இதனூடாக மறுமையில நன்மை கிடைத்தல் என்ற பகுதியில் உள்ளது. அவர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதென்றது கண்ட தாய் தந்தையை திட்டிக் கொள்வதற்கான அவகாசத்தை என்பது வழங்குவதாக அமையும். எனவே திட்டக்கூடாது. என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன பிழை நடந்தாலும் நம்ம திட்டத்தை என்ன செஞ்சிடணும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது தன் தாய் தந்தைகளை திட்டுவதற்கான வழி என்ன செய்யும், அது உருவாக்கும். எது பிழை எது சரி என்கின்ற அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த கணவன் அதாவது மனைவி உங்களுக்கு இடையில ஒரு இன்னொரு சட்ட ரீதியான உறவு, திருமணம் முடிக்க முடியாத உறவு என்ன செய்யும், ஏற்படும். எனவே அதை நம்ம பேணி நடந்து கொள்வோம். நமக்கு மகரமாக மாறுறாரு இவர், யாரு, கணவனுடைய தந்தை. அதே போல மனைவிக்கு மனைவியுடைய தாய் வந்து கணவனுக்கு என்ன செய்யறா, மகரமாக மாறுற ஒரு உறவு முறையை அங்க என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இதுல நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அடுத்தது எப்பொழுதுமே நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக வல்மர்அத்து ராயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துனா. நான் இதுக்கு பின்னால சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் இது பொருந்தும். பெண் வந்து தன் வீட்டில் நிர்வாகி, வீட்டுல வந்து பெண்கள் நிர்வாகி அப்படின்னு சொல்றது. நிர்வாகி என்றா கொஞ்சம் கையாள்றது சரியாயிக்கணும். இப்ப நீங்க வீட்டுல நிர்வாகி தானே, அப்ப நீங்க என்ன நினைக்கணும், இஸ்லாம் சும்மா சொல்லல, வீட்டுல உண்மையிலே நிர்வாகி பெண் தான். இஸ்லாம் சொல்லாட்டி வீட்டுல நிர்வாகி யாரு, உண்மையிலே பெண் தான் நிர்வாகி. இஸ்லாம் அது உங்களுக்கு நிர்வாகத்தை தந்து நீங்க கேட்கப்படுகிறேன்னு சொல்லுது. நிர்வாகம் செய்யற பெண்கள் என்ன செய்யணும்னா, எல்லா விஷயத்தையும் புத்திமதியாக கையாளணும். கணவன் தவறு விட்டால், கணவன் இந்த தாய் தந்தை விஷயத்துல தவறு விட்டார்னா, ஏதாவது ஒரு தலைகீழா சொன்னார்னு சொன்னால், பெண்கள் அணுக வேண்டிய சில முறைகள் உண்டு. பெண்கள் அணுக வேண்டிய முறைகள் உண்டு. ஒரு ஆணோடு நடக்கக்கூடிய முறைகள்ல உண்டுதான் ஒரு பெண் எப்பொழுதுமே கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை ஒரு ஆணை என்ன செய்யலாம், 90% என்ன செய்யலாம், ஒரு ஆண்ட விஷயத்துல செல்வாக்கு செலுத்தும். எப்பயுமே ஒரு ஆணுடைய விஷயத்துல எது செல்வாக்கு செலுத்தும் சொன்னால், கனிவான நடத்தை, உணர்வுபூர்வமான நடத்தை செல்வாக்கு செலுத்தும். நீங்க மாற்றணும், பிழை செய்தால் பிழை என்று சொல்லணும், தவறுண்டா தவறுன்னு சொல்லணும், அதை திருத்தணும்ன்றதான நோக்கம், சொல்றது நோக்கம் இல்லையே. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்கள் சிந்தனையை சிறந்த முறையில யூஸ் பண்ணலாம். ஆனா நிறைய பெண்கள் என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னால், நல்ல அறிவாற்றல் இருந்தாலும் அதை வந்து கணவனுடைய தவறை உணர்த்து, இப்ப இந்த வகையில செஞ்சுட்டு போறது பிழை, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்த கூடாது என்று சொல்றத இன்னொரு டபுள் ஆகுற மாதிரி தான் சொல்றது. அந்த பிரச்சனை இரட்டி பாக்குற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிக்கிறாங்க, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. புத்தி கூர்மை யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியால வச்சு, அதாவது உம்ராவுக்கு வராங்க, உம்ராவுக்கு வந்த டைம்ல அந்த மக்கத்து காபிர்கள் தடுத்துட்டாங்க. அப்ப ரசூல் அங்க சொல்றாங்க, இந்த இடத்துல ஒட்டகத்தை அறுத்து விடுங்கள், முடிய மலிச்சிருங்க, அப்படி இங்கே செய்ய மாட்டாங்க. மக்காக்குள்ள நுழைய முந்தைய செய்ய மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க, ஒரு இடத்துல வச்சு மக்காக்குனுடைய ஜித்தால வச்சு நீங்க முடிய என்ன செய்ய சோட் பண்ணி இங்கே குர்பானி கொடுப்போம் மனசு வருமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உம்ராக்கு வந்தீங்க இங்கே செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதா இருந்துச்சு. ரசூலான கோவம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 பேர் நேரம் உம்மு சல்மா ரதியல்லாஹு அன்ஹா டென்ட்டுக்குள்ள வராங்க ரசூலான் கோவத்தோட. என்ன மக்கள் நான் சொன்னா எதுவுமே செய்யறாங்க இல்ல அப்படின்னா, பெண்களுக்கு நல்ல அறிவாற்றல் இருக்கும். ஆனா அந்த உணர்வு வேண்டு வந்த உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னால், இது இயல்பான ஒரு விஷயம். அந்த உணர்வுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என் மகனும் தவறு செய்வாங்கன்னு தெரியும். ஆனா உமா இவன் வந்து என்ன செஞ்சு எனக்கு அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னான்னு வைங்களே, அதானே என் புள்ள ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு அடிச்சிருக்காது. என் புள்ள என்ன செய்யாது, ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா தெரியும், வீட்டுல பண்ற அத்தனை கூத்தும் தெரியும் அவனை பத்தி. ஆனா தந்த மகனுக்கு சார்பான சிந்தனை தான் ஒரு பெண்ணுக்கு எப்ப என்ன செய்யும் தெரியும். ஒரு நாள் வாப்பா சொல்லுவார், எப்படி இவன் தான் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அவனை மூஞ்ச பார்த்து அவளுங்க உங்களுக்கு எப்ப புள்ளைய குறகான்றதா எனது மனசே, அவனை பார்த்து அவன் அப்படி செய்யறவன் அவன் ஏ வீட்டுல பண்ற சவுண்ட் தெரியும் தானே, இதான் சண்டை நடக்குதா இல்லையா. ஒவ்வொரு வீட்டுல பாட்டு கட்டைசில புள்ளைக்காண்டி வாடி போடி என்ன சண்டை வரைக்கும் போய் எங்கேயோ போய் நிற்கும். ஆனா அந்த பெண் வந்து அந்த பிள்ளைக்கு சார்பா தான் இருப்பா. அல்லாஹ் தஆலா ஒரு நலவுக்காக கொடுத்துக்கிறான் அந்த உணர்வை, அந்த உணர்வை அல்லாஹ் தஆலா எது கொடுத்துக்கிறான், ஒரு நலவுக்காக கொடுத்திருக்கிறான். அதாவது அந்த குடும்பத்தை அணைச்சி, கணவன் அணைச்சி அந்த குடும்பத்தை எல்லாம் சேர்த்து போகக்கூடிய ஒரு பாச உணர்வு தான் அது. ஆனா அது என்ன செஞ்சிருமெண்டா, சில நேரத்துல நீதியை தூக்கி என்ன செஞ்சிடும், வீசிடும். அதனால அந்த கணவனுடைய இதுவும் எடுபடாது. அப்ப இந்த மாதிரி உணர்வோட கணவன் வந்த உடனேயே உம்முசல மாட்ட வந்து சொல்றாங்க, யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் எப்படி செய்யறாங்க, பெண்கள் பொதுவாக எப்படி பேசுவாங்க தெரியும் அந்த நேரத்துல, நீங்களும் இவங்களை நம்பி வந்தீங்களே, நீங்களும் இவங்களை நம்பி மக்கா வரைக்கும் வந்துட்டீங்க பாத்தீங்களா, ஒரு வார்த்தையை கேட்கிறாங்களா, இதுக்கு தான் ஒன்றைக்கே படிச்சு படிச்சு சொன்னா இந்த குரூப்போட சேராதீங்க, இன்னும் கொஞ்சம் டபுள் ஆக்கி விடுற பிரச்சனை. நீங்க செஞ்சது பாசம் தான், செய்யக்கூடிய உணர்வு தான். ஆனால் நீங்க கொஞ்சம் நிதானிக்கணும் இந்த இடத்துல. இப்ப நான் பேசுறதால எரியற நெருப்புல என்ன வளருமா, விளங்கிட்டா இல்லையா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இடம். உம்மு சலமா அவங்க என்ன செஞ்சாங்கடா, ரசூலுல்லாஹ் வந்த வேகத்தை அப்படியே தனிச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பேத்த ஒட்டகத்தை அருங்க, நீங்க பேத்த ஒட்டகத்தை அருங்க, நீங்க முடிய வலிங்க, அவ்வளவுதான் சொல்லி அனுப்பினாங்க.
ஒரு ஆட்சி தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. யாரு? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு ஸலமா யாரு தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க பேசி உடனே சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரோசக்காரி, அதனால என்னை முடிக்க வேணாண்ணா, என்ன முடிக்க வேண்டாம், கொஞ்சம் ரோசம் எனக்கு என்ன செய்யும், கூடுதலா வரும் அப்படின்னா ரசூலா சொன்னாங்க, உங்களோட ரோசத்தை குறைக்க நல்லாட்ட என்ன செய்யறேன், துவா கேட்கிறேன் சொல்லித்தான் ரசூலா திருமணம் முடிச்சாங்க. அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா தான் அட்வைஸ் பண்றாங்க, நீங்க போய் அருங்க, நீங்க போய் முட்டை அடிங்க, மக்கள் செய்வாங்க. ரசூலாங்க போனாங்க, நேர ஒட்டகத்தை அறுத்தாங்க, அவங்களோட ஒட்டகத்தை ரசூலாங்க அறுத்தாங்க, அவங்களோட முடிய வலிச்சாங்க. பார்த்து கொடுத்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலாங்க செஞ்சிட்டாங்க, எல்லாரும் என்ன செஞ்சாங்க. அப்ப உம்மு ஸலமா யோசிச்சு என்னடா, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செய்யாமிக்கிறவங்க அல்ல. அத முதல்ல விளங்கினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னா செய்யாம இருக்கிறவங்க அல்ல. அவங்களுக்கு செய்யலாம் இருந்த என்னடா, ரசூலாங்க செய்யாமிக்கிறாங்களே, மத்தவங்களுக்கு எல்லாம் செய்ய சொல்றாங்க, ரசூலாங்க செய்யல, அது எப்படி என்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. எனவே அதுக்கு வழிகாட்டினாங்க, நடந்துட்டு. எனவே நாங்கள் எப்பயும் மனதில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அம்சம், அதாவது அநீதி என்ற அமைப்பில் உங்களுக்கு எதுவும் விளங்கிட்டேன்னு சொன்னால், கணவனிடத்தில் ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் இங்கிதமாக அதை எடுத்து சொல்லக்கூடிய பண்பாட்டை நம்ம உருவாக்கினோம் என்று சொன்னால், ஒரு 75% குடும்பங்கள்ல இது வேலை செய்யும். ஒரு கணவனை எடுத்துக்கிட்ட 90% இங்கிதமாக நடந்தால் அது எடுபடும், 10% 25% சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது நம்ம எக்ஸப்ஷனல் விதிவிலக்கு. ஆனால் பொதுவாக இது என்ன செய்யும், அதாவது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விட கொஞ்சம் நான் விரிவாக சட்டங்களோடு நான் சொன்ன தலைப்பில் என்ன செஞ்சுக்கிறேன் பேசிக்கிறேன், நீங்க அதில் பார்த்துக்கலாம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிடைய அந்த திருமண உறவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு உறவுதான் கணவனுடைய சகோதரர்கள். கணவனுடைய சகோதரிகள் அதே போல மனைவியுடைய சகோதரர்கள் மனைவியுடைய சகோதரிகள். எப்படி நம்ம வந்து, அதாவது ஏற்றுக்கொள்ளாத தன்மை இந்த தாய் தந்தை விஷயத்துல இருக்குமோ, அதே போல பெண்களுக்கு இயல்புல அந்த காலம் தொடக்கம், இந்த காலம் தொடக்கம் ரசூலுல்லாஹ்ங்கட காலம் தொடக்கமே வரலாற்றுல இயல்பா நாங்க பார்த்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, மனைவிக்கு முதலாவது பிடிக்காம போறது கணவனுடைய சகோதரிகள். இது இந்த காலத்தில் உள்ளதல்ல, அந்த காலத்திலிருந்தே என்ன செய்யும், இது இயல்பாக இருக்கும். எனவே இது முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளணும், என்ன இது இயல்பானது, இது என்ன இயல்பானது, இந்த பிரச்சனை வந்து என்ன கொஞ்சம் இயல்பானது அப்படி இருக்கும். அதே போல கணவனுக்கு இந்த பக்கத்துல முதலாவது பிடிக்காம போறா பாருங்க சொன்னா, அந்தந்த குடும்பம் இந்த அளவுக்கு வெறுப்புகள் இல்லாட்டியும் இந்த அளவுல பிடிக்காம போற மச்சாமாறு பிடிக்கலாம் போறது, என்ன மச்சாமாறு என்ன செய்யும், பிடிக்க உன்னை நானாய்க்கிறானே, உன தம்பிக்கிறானே, இதான் பேச்சு விளங்கிட்டா, உன்னை நானாய்க்கிறானே ஒரு தம்பிக்கிறானே, உங்களோட தங்கச்சிக்கிறாங்களே, உங்களோட தாத்தாக்கிறாங்களே, இங்கே பேச்சா இருக்கும். இது வந்து ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒவ்வாமை, இயல்பாக வரக்கூடிய ஒவ்வாமை. திருமணத்துக்குள்ள நுழையிற நேரத்தில் இந்த அறிவு இருந்தா நம்ம சரியா நிர்வகிப்போம், திருமணத்துக்கு நுழையிற நேரத்திலேயே இந்த அறிவு இருந்தா சரியாக நிர்வகிப்போம். இந்த அறிவு இல்லாம நம்ம என்ன செஞ்சிடும், அந்த குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சி அப்படி இங்கே வாங்கி அப்படி எல்லாம் போய் ஒரு இடையில வச்சுதான் என்ன செய்யறது, எல்லாத்தையும் கண்டுகூடும், இப்படித்தான் பிரச்சனையா அப்படி, என்ன குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை, உலகத்துல ஒரு பிரச்சனை இல்ல விளங்கிட்டா, எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை என்ன செய்யும், இருக்கும் வித்தியாசமாயிருக்கும், அங்க ஒரு பிரச்சனை ஆகும், இங்க ஒரு பிரச்சனை, இவன் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு அல்ஹம்துல்லா அந்த பிரச்சனை என்ன குடும்பத்தில் இல்ல இவன் சந்தோஷப்படுவான், சரியா இவன் பிரச்சனை அவன் கேள்விப்பட்டு அல்ஹம்துல்லா அந்த பிரச்சனை என்ன குடும்பத்தில் இவன் சந்தோஷப்படுவான், இதுதான் நடக்குது. தெரிய ரெண்டு பேர்ல வேற வேற பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. பிரச்சனை இல்லாமல் ஒரு உறவு வேணும், ஒரு உலகம் வேணும்னா நம்ம தனியாயிக்கணும், கல்யாணம் முடிக்காம ஒண்ணு வாழாம தனியா உட்காந்துரு, அவருக்கு பிரச்சனையே இல்லப்பா, ஏன் அவன் கல்யாணம் முடிக்கல, என்ன செஞ்சிடும் ஆயிரும். அதனால பிரச்சனைகள் இயல்பானதுதான். அப்ப இஸ்லாத்தில் சகோதரி உறவு என்ற ஒரு தலைப்பு நான் பேசிக்க ஒரு தனி தலைப்பு உண்டு, இஸ்லாத்துல சகோதரி உறவு அப்படி என்று. எப்ப நீ என்ன யோசிக்கணும் சொன்னால், கணவனுடைய சகோதரி என்று வரக்குள்ள நமக்கு ஏன் அதுல ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் ஒருவரோடு மிக பாசமாக இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்ற, அதாவது நீதி அநீதி பார்க்காம, எப்படி நீதி அநீதி பார்க்காம இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்றால், அது சகோதரி தாய். இது உங்களுக்குன்னா கணவன்மா இருக்குன்னா, உங்களுக்குன்னா கணவன்மா இருக்குன்னா, ஒருவரோடு எந்த விதமான நீதி அநீதியும் பார்க்காம ரெண்டு சப்போர்ட்டஸ் நீங்க எடுக்கணுமாக இருந்தா உலகத்துல, இப்ப உங்களுக்கு அந்த ஆதரவு தேவை, நீங்க வந்து குருட்டுத்தனமான ரெண்டு பேர் தேவை, எப்படி குருட்டுத்தனமான ரெண்டு பேர், என்ன நான் என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சுட்டு போற ரெண்டு பேர் தேவைன்னா, உங்களோட தங்கச்சியில தாத்தா செலக்ட் பண்ணுங்க, உங்களோட உமாவை செலக்ட் பண்ணுங்க, அதான் நீங்க என்ன சொன்னாலும் அங்க ஈடுபடும். விதிவிலக்கா 25% எல்லாமே இருக்குமா, அதை நீ விதிவிலக்கு எதுல யோசிக்க கூடாது. 75%
ஒரு சண்டைக்கு போறதா இருந்தா முழு, அதாவது எந்த இடத்துல மாறாத ரெண்டு ஆதரவாளர்கள் தேவையா, யாரை எடுத்து போகணும், தாயை கூட்டிட்டு போகணும், தங்கச்சியை கூட்டிட்டு போகணும், போனீங்கடா அந்த யுத்தம் வெற்றி. அந்த யுத்தம் என்ன வெற்றி? அவன் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் இங்க எடுபடாது, அந்த ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் எடுபடவே செய்யாது. நீங்க வந்து உங்களோட சகோதரனை கூட்டிட்டு போனவீங்களே, 10 நிமிஷத்துல ஆதாரம் ஏதாவது போட்டானு இவள் தான் ஏதோ பிள்ளை செஞ்சுக்கிறான், யாரு சொந்த தம்பி சொல்லுவான், சொந்த அண்ணன் சொல்லுவான், என்ன இவள் தான் ஏதாவது நியாயமா யோசிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல, அவன் நியாயமா யோசிச்சு ஏதோ பிரச்சனை இது நீ அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லு. ஆனா தங்கச்சி எப்படி பாண்டா, தாத்தா எப்படி பாண்டா, அதெல்லாம் நீ சும்மா கட்டிப்பாய், நீ செய்யாத பிள்ளையா விளங்கிட்டா, அப்படித்தான் அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்களே தவிர விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரிப்பிழையெல்லாம் தாண்டி, சரிப்பிழையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு உறவுகள் தேவையா இவங்கதான். ஆனா நம்ம அதை விளங்காமிக்கிறோமே தெரியுமா, நமக்குள்ள சண்டை நடக்குமே தங்கச்சி தாத்தாக்குள்ள, அதை வச்சு விளங்காமிக்கிறோம். தங்கச்சி தாத்தாக்குள்ள பெரிய சண்டை ஒன்றிருக்கும் விளங்கிட்டா, சொத்து கித்துல சண்டை வரும், மத்த மத்த விஷயத்துல எல்லாம் சண்டை வரும், பேசாம இருப்பாங்க ரெண்டு பேரும். தங்கச்சி தாத்தா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நானா தங்கச்சியும் பேச மாட்டாங்க. அது கிடைச்ச மாப்பிள்ளை கேட்ப, கிடைச்ச மனைவி கேட்ப, பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கும். இதை வச்சு என்ன முடிவு எடுக்கிறேன்னா, என்ன ஒரு தங்கச்சி பாசம் இல்ல, அல்லது இதை வச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள போட்டியில எப்படி அவங்க வேற போட்டியில அநீதி நியாயமெல்லாம் பாக மாட்டாங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய, உங்களுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துச்சேன்டா, எப்படி வெளி உலகத்துல நீதி நியாயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி உங்களோட பார்க்க மாட்டாங்க, அது வேற. ஆனா உங்களுக்காக வேண்டிய ஒரு சண்டை பிடிக்க வேண்டி வரமாட்டா, வேற ஆளோட எல்லாம் மறந்துட்டு இறங்கிடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன இறங்கிடுவாங்க. இது ரெண்டு பாசம் யாரு, தாயும் சகோதரியும், தாயும் சகோதரியுடைய பாசம் இதுதான். அதனாலதான் நாங்க நிறைய செய்திகளை பாக்குறோம், குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சகோதரிக்கு சொத்து சேர்றதாக இருந்தா அறவாசின்னு சொல்றாங்களா, சொந்த சகோதரிக்கு. நீங்க மரணிக்கிறீங்க, உங்களோட சொந்த சகோதரிக்கு எவ்வளவு சொத்து போங்க, சொத்துல பிள்ளைகள் இல்லாட்டி, அதாவது ஆண் வாரிசு இல்ல, ஆண் வாரிசு இல்ல உங்களுக்கு, ஆண் வாரிசு இல்ல, அதே போல உங்களோட தந்தையும் இல்ல, உங்களை சொல்றேன் சரியா, உங்களுக்கு பெண் உங்களுக்கு ஆண் மகனும் இல்ல, உங்களுக்கு தந்தையும் இல்லைன்னா உங்களோட சொத்துல அறவாசி யாருக்கு போகும், சொந்த சகோதரிக்கு போகும், சொத்துல அறவாசி சொந்த சகோதரிக்கு போகும். ஏன் அப்படி இஸ்லாம் வச்சுக்குது, அந்த சகோதரியுடைய இது வந்து உங்களோட மகளுக்கு அதே அறவாசி போகும், ஒரு மகள் எவ்வளவு போகும் அறவாசி போகும், அதே அறவாசி யாருக்கு போகும், சகோதரிக்கு போகும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சகோதரியுடைய இது வந்து மகளுக்கு ஈக்குவலா என்ன செஞ்சுக்குது வச்சுக்கிறத பாக்குறோம். அதே போல ஒரு தந்தைக்காக விட்டு கொடுக்காம சண்டை பிடிக்கிறதுல மகனை விட மகள் இவ்வாறு, மகனை விட மகள் முன்னுக்கு, இது இயல்பு, இது வந்து என்ன இயல்பாக இஸ்லாமிய வரலாற்றுல தான், இயல்பான ஒரு வரலாற்றுல தான் இது இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள சண்டையால நம்ம அதை மறந்துடுறோம், சில டைம்ல குடும்பத்துக்குள்ள சண்டை வருமே, தாத்தா தங்கச்சிகள சண்டை வரும், உமா மகள்கள சண்டை வரும், இந்த பகுதியை மறந்துடுறோம். ஆனா உண்மை அது இல்ல, எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அந்த சகோதரி பாசம் என்கின்ற அந்த தலைப்பை நீங்க பாருங்க கிடைச்சுன்னு சொன்னால், நான் அதுல முழு செய்திகளையும் சொல்லுவேன், இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லுவேன். அனஸ் இப்னு நதர் மரணிச்சு ஜனாசா கொண்டு வரப்படுது, குடும்பமே பெரிய குடும்பம், அனஸ் இப்னு நதரோட குடும்பம் பெரிய குடும்பம், ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவரோட உடம்புல வந்து 80-90 காயங்கள் வெட்டி குத்தி முடிஞ்சு வெறும் எனது சதசதையா கிண்டி விட்ட மாதிரி தான் இருக்கு ஜனாசா. இது யாரு ஜனாசா என்று சொன்னதை கண்டுபிடிச்ச சகோதரி தான், பெருவேரில் தூக்கி பார்த்து என் சகோதரன் அனஸ் இப்னு நதர் சொன்னாங்க, பெருவேரில் எடுத்து பார்த்து எனது சகோதரன் அனஸ் இப்னு நதர் அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, யார் கண்டுபிடிச்சது சகோதரி. அந்த அந்த பகுதி இருக்க சகோதரியின் பக்கம் ஒதுங்கக்கூடிய தன்மை, இதுவும் சில சகோதரமார்கள் பிரச்சனை சண்டைன்னு வந்தா மிச்சம் பேத்து முறையிட்டு அழுகிறதா தாய் கருத்தா யார் இருப்பாங்க, சகோதரியோ அதே பிரச்சனை அங்க நடக்கக்கூடிய போராட்டம் என்னண்டா, எனக்கா உனக்கான்றதான் அங்க பிரச்சனை, என்ன எனக்கா உனக்காண்ட பிரச்சனை தான், இதை விட வேறது உரிமை யாருக்கு என்றதுனாலதான். நீங்க என்ன எல்லா குடும்பத்துல என்ன சொல்றது தெரியுமா, நியாயம் இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க, என்ன பிரச்சனை வருது தெரியுமா, நீங்க சப்ஜெக்ட பாக்குறீங்க, சிக்கலை பாக்குறீங்க, பிரச்சனையை பாக்குறீங்க, ஆனால் அதெல்லாம் அங்க சப்ஜெக்ட், நீங்க இது இல்லாம வேற பிரச்சனையை வச்சாலும் அங்க நீ சண்டை தான் வரும். இங்க பிரச்சனை உரிமை பிரச்சனை, இங்க பிரச்சனை என்ன ஒரு உரிமை பிரச்சனை, அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணுமாக இருந்தால் நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க, இதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணி போவீங்க. ஓ இது வந்து என்ன பாச பிரச்சனைகளை உள்ள விஷயம், இந்த பிரச்சனை தீர்வு சொல்லி தரும். உதாரணமா ஒரு சிக்கல் ஒன்று வருது, ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கிஃப்ட் கொண்டு வராரு கணவன், சவுதியிலிருந்து வராரு, வெளிநாட்டிலிருந்து வராரு,
அதாவது ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. கூட்டு உறவுகளை வீட்டில் ஒரே வீட்டில் வாழ்றீங்கன்னு மனைவி மீகிறா, தங்கச்சியும் மீகிறா, கணவனுக்கு நடுவில் சிக்கல் என்ன இந்த இதை வந்து யாருக்கு போகுது? ஒரு வித்தியாசமான ரெண்டு உடுப்பு கொண்டுருவாங்க, ஒரு அழகான ரெண்டு உடுப்பு கொண்டுருவாங்க. கொண்டு வந்தோடனே இது மனைவிக்கு இது தங்கச்சிக்கு அல்லது தாத்தாக்கு அப்படின்ற ஒரு முடிவோட வராரு. வரக்குள்ளே அவனுக்கு பத்து இந்த சண்டை எங்க போய் முடிய போகுதுன்னு எவ்வளவுதான் பிரிச்சு கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். வந்து இருந்தோடனே தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு ஆனா இது எனக்கு நல்லா இருக்குது அப்படி என்று சொன்ன உடனே நடுவுலிக்கிற கனவை யார பாப்பாரு? முதலாவது மனைவிட முத்த தான் பாப்பான். விளங்கிட்டா? மனைவி உண்மையிலே ஒரு திறமையான அறிவாளி பெண்ணாக இருந்தால் இந்த இடத்துல இப்பிரச்சனை வந்து எதல்ல உடுப்பு பிரச்சனை அல்ல என்றத விளங்கிக் கொள்வான். உண்மையில சில நேரத்துல அந்த உடுப்பு ஆக கேவலமான உடுப்பாயி, எது தங்கச்சி செலக்ட் பண்ற உடுப்பு அது வந்து ஆக கேவலமான உடுப்பாயி. இவனே ஆச்சரியப்படு, சில கணவன்மாருக்கு இந்த விளக்கம் இல்லா, இவளுக்கு தானே நல்ல உடுப்பு கொண்டு வந்தேன், கொஞ்சம் ரேட்டு கூட அதுதானே, இவளையே இதை செலக்ட் பண்றாள் அப்படின்ட்டு இவனுக்கும் விளங்காது. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செலக்ட் பண்ணதுன்னு, அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு சரி, எனக்கு அதுதான் தேவை, எனக்கு அதுதான் தேவை. அது என்னடா? சகோதரருடைய பாச எங்களை நிக்குது, எந்த பக்கத்துக்கு போகுது அப்படி என்ற ஒரு உணர்வை கிளறி விடுறதுதான் அது. இயல்புல வருது, இயல்புல என்ன செய்யும் வரும், அது அவங்களுக்கு மட்டும் வராது மனைவிக்கும் வரும். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஆதமுடைய ஒரு மகள் தான், நீங்க இந்த தவறை செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களே மன்னிப்பான், அல்லாஹ் உங்களே மன்னிப்பான். நீங்க தவறு செய்யலேண்டா அல்லாஹ் உதல உங்களை தூய்மையானவன்னு என்ன செய்வான் சொல்லுவான். சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி முடிஞ்ச உடனேயே என்ன கண்ணால கண்ணீர் பொல பொல பொலன்னு ஓடிச்சு. ரசூலுல்லாஹ் ஏதா பிள்ளையா சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சரியா தான் சொன்னாங்க, ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. ஆயிஷா அவங்களுக்கு இந்த ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நீதியா பேசினாங்க, ஆனா ஆயிஷா கண்ணால கண்ணீர் ஓடிச்சு முடிச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவங்க என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப தாயும் தந்தையும் சொல்றாங்க, எலும்பி ரசூலுல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அப்ப ஆயிஷா என்ன சொன்னாங்க, இவருக்கே நான் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க. இவருக்கு நான் நன்றி சொன்னா என் அல்லாவுக்கு நன்றி சொல்லணும், இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு பிழை செஞ்சாங்க? சில கணவன்மார்க்கு இது விளங்குறது இல்ல, நான் சரியா தானடா பேசினேன், நான் நல்லா தானே பேசினேன், ஏன் மனைவி என்னோட கோவிச்சிட்டிருக்காங்க, நான் என்ன சொன்னேன் தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான், இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். நல்லா தானே பேசுறாரு, நடுநிலையே தான் பேசுறாரு, ஆனா சண்டை வரும். ஆனா என்ன செய்யும், சண்டை வரும். இத சில கணவன்மார் புரிவதில்லை. மனைவி இந்த விஷயத்த ஒரு விஷயத்த போடுறாரு, கணவன் தெரியாத தானே பேசினா அண்ணா கோபம் வருது, அப்படி பேசினா அவனுக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல, இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல, தங்கச்சிக்கு உரிமையா இல்லையா, மனைவிக்கு உரிமையா இல்லையா, தாய்க்கு உரிமையா இல்ல, அதெல்லாம் பிரச்சனை. நீ யார் பக்கம், அது நீ யார் பக்கம்ன்றதான் இங்க உள்ள பிரச்சனை. இங்க பிரச்சனை வந்து சட்டம் அல்ல, இத விளங்கின ஒருத்தவன் குடும்பத்தை நல்லா கொண்டு போவான். என்ன செய்வான், விலங்கின ஒரு மனைவியா இருந்தாலும் கொண்டு போவா, விலங்கின ஒரு கணவனாக இருந்தாலும் கொண்டு போவான். இங்க பிரச்சனை நீ யார் பக்கம்ன்றதான் பிரச்சனை. இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு விரும்பின என்ன தெரியுமா, இப்ப அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தின பிறகு உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆயிஷா பார்த்து தூய்மையானவங்க தான், ஆதாரம் இக்குதா இல்லையா, தூய்மையானவங்க தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையானவங்க சொல்லி அர்த்தம் இல்ல, அதான் எல்லாரும் சொல்றானே, எல்லாரும் தூய்மையா சொல்றாங்க. ஆயிஷா என்ன விரும்பினாங்க, ஆயிஷாவே ஒரு நாள் நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, ஒரு நாளும் நீங்க அப்படி செய்ய, அது எனக்கு தெரியும், அது எனக்கு 100% தெரியும், நீங்க தூய்மையான வேண்டு இன்ஷால்லா இதுக்குரிய சட்டம் எல்லாம் இறக்கி வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து கண்ணீர் வடிச்சுப்பாங்க. ஏ என் கணவர் யார் பக்கம், என் பக்கம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பேசல, ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி பேசவும் இயலாது. ரசூலுல்லாஹ் தெரியும் ஆயிஷா ரதியல்லாஹு தூய்மையானவங்க தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு, ஆனா ரசூலுல்லாஹ் தூதர், அதனால அப்படி பேச இயலாது அந்த இடத்துல. அதனால ரசூலா நடுநிலையா பேசி போறான், இந்த நடுநிலை சரி வர. எப்ப ஒரு கணவன் உடற பிழையும் என்ன தெரியுமா, மனைவியை இந்த கூண்டுல வைக்கிறது, தாயை அல்லது தங்கச்சியை இந்த கூண்டுல வைக்கிறது, ரைட், விசாரணை ஸ்டார்ட். நீ சொல்லு, இப்ப ரெண்டு பேர்த்தையும் இவன் எதிரியாயிருவான், யாரு இவன் கணவனைக்குதான் தானே, ரெண்டு பேர்த்தையும் எதிரி. ஏன் கூண்டுல வைக்கவே கூடாது இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் தனித்தனி விசாரணை தான் செய்யணும். மனைவியை கூப்பிட்டு தனியா விசாரிச்சு அதை முடிச்சிடணும், நான் உண்ட பக்கம் தான், நீ தான் சரி, இதுல எல்லாம் ஒரு சிக்கல முடிச்சிடணும். தாயை கூப்பிட்டு நீ பிழை செய்வியாமா, நீ என்ன வளர்த்த தாய், விளங்கிட்டா? தாய்கிட்ட தனி விசாரணை, தங்கச்சிட்ட தனி விசாரணையை முடிச்சிட்டு நடுவால போயிட்டு இருக்க வேண்டியது. இவன் எல்லாரையும் கூண்டுல ஏத்தி விசாரிச்சதுனால எல்லார்ட்டையும் எதிரி யாரு, கணவன். இவன் பத்தி கேள்வி வருது,
என் உமா அவனே நல்லா பாக்குறாங்கல்ல, என் மனைவி நல்லா பாக்குறாங்கல்ல, நான் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கிறேன். நீ நல்லா நடக்கல எல்லாருக்கும். நீ நீதிபதி, அவர்களை விசாரணை செய்வாய். குடும்பத்துல நீதிபதி எதிரணி இதெல்லாம் சரியே வராது. எந்த இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா போராட்டமும் நீ யார் பக்கம் என்றதுதான், நீ யார் பக்கம் என்றதுதான். இதுல சரிபிழைகள் இரண்டாவது அம்சமா தான் பார்க்கப்படும். நீங்க எவ்வளவுதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அங்க பிரச்சனையே அது அல்ல. எனவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பாசம் என்ற சப்ஜெக்ட் இருக்குதானே, இதுல நீங்க ஒரு உரிமை கொடுக்கணும் கணவனுக்கு. ஒன்றா இருந்து வளர்ந்த இடம், தங்கச்சி வந்து என்ன செய்வா அப்படித்தான் நிப்பா, தங்கச்சி வந்து என்ன செய்வா அப்படித்தான் நிப்பாள். இதுல உரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது என்ற ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு மட்டும் அங்க வந்து சொல்லுவீங்க, அது சக்சஸே வேற. அதுல நீங்க சரியா நின்றீங்க, அவருடைய சக்சஸ் வேற. அந்த பக்கத்தால் இறங்கணும் நீ எதிர்பார்க்க கூடாது இந்த விஷயத்துல. இந்த விஷயத்துல உங்களுடைய தங்கைக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்களோ, உங்களுக்கு ஒரு ஒரு மனைவியாக நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க கணவன் உங்களோட பக்கம் நின்றா, கணவன் உங்களோட பக்கம் நின்றா எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இதேதான் தங்கச்சி நினைக்கிறா, ஏண்ட பக்கம் நின்றா என்னது அவள் சந்தோஷமாக்கும் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு அதாவது குடும்ப ரீதியாக கூட உங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு சப்போர்ட்ட கணவன் பண்ற நேரத்தில் நீங்க அடையிற சந்தோஷம் உங்களுக்கு செஞ்சதை விட சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய தங்கச்சிக்கோ தாத்தா வீட்டுக்கோ ஒரு கணவன் ஒரு சப்போர்ட் பண்றான்னு வைங்களேன், உங்களோட ரூஹு சந்தோஷப்படுது. எது சந்தோஷப்படுது? ஆத்மா சந்தோஷப்படுது. ஏன் அது? அதான் தங்கச்சி தாத்தா பாசம் பண்றது. அதுதான் அந்த சப்ஜெக்ட் இருக்குதானே. இதுல நடக்க வேண்டிய நீங்க ஒரு நிர்வாகம், கணவனும் தான், கணவனும் அதை புரிஞ்சுக்கொள்ளணும், மனைவி அதை புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமா, இதில் நடப்பது ஒரு பாச போராட்டம் தான். அவ்வளவு யாரு மிகவும் தகுதியானவன் போராட்டம் தான். இந்த தகுதி என்றது உண்மையிலே கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதாவது எல்லாரும் எல்லாருக்கும் தகுதிதான். கணவன் மீது மனைவிக்கு உரிமை உண்டு, மனைவி மீது கணவனுக்கு உரிமை உண்டு. இல்லாத தங்கச்சிக்கு இல்லாத உரிமை மனைவிக்கு கணவன் மீது உண்டு, கணவனுக்கு மனைவி மீது உண்டு. விளங்கிட்டா? ஆனால் சில பொது இடங்கள் இருக்குது. இந்த பொது இடங்கள் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது வரும். தனிப்பட்ட ரீதியா எல்லாரும் தனித்தனி தான். இந்த இத புரிஞ்சுக்கொண்டீங்கடா, இப்ப நான் சொன்ன ஆயிஷாவோட செய்தி, கணவன் எப்படி இருக்கணும்னு ஒரு மனைவி எதிர்பார்க்கறான். தாய் இப்ப தாய்ட்டு வந்து, உமா நீங்க செஞ்சதுப்பில நீங்க இப்படி வைஃபோட பேசிக்க கூடாது அப்படின்னு கணவன் சொல்றான். மனைவி என்ன, தாய் என்ன பாக்குறதுமா, நான் உனக்கு நேத்து வந்தோ பெருசாயிடுச்சு. யார் பாக்குறா? அவ மனைவி அதை நேர பார்த்துட்டு, என்னடா நியாயத்தை பாசு பேசினா நேத்து வந்தவன் சொல்றான்னு பாக்கணும். சப்ஜெக்டே இல்லை. கணவனை கூப்பிட்டு சொல்றோம், உங்களுக்கு விசாரிக்க தெரியாது. கணவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும், உங்களுக்கு முதலாவது விசாரிக்க தெரியாது. இப்படியா உமா விசாரிக்கிறது, இப்படியா உம்மட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி கொடுக்கின்ற மனைவியா நீங்க இருந்தீங்கன்னு வைய, அது இஷ்டப்பே வேற. நீங்க இப்படி விசாரிக்கவே கூடாது. தாயை நீங்க வந்து என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன விசாரிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வருது, என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன நீங்க விசாரிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால நீங்க என்ன விசாரிக்கல எவ்வளவு கோவம் வருதுண்டா, எனக்கு முன்னால உங்களை தாயை விசாரிச்சா எவ்வளவு கோவம் வருது. இதுதான் அங்குள்ள பிரச்சனை. இந்த விஷயங்களை நாங்க அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டோம்டா, உண்மையில எத்தனையோ குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அழகான போட்டி. சில 25 விதமான பிரச்சனை இருக்குது, அது வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும். சில 25 விதமான பிரச்சனை இந்த பயன்ல சரி வராது, அது கோர்ட்டுக்கு தான் என்ன செய்யணும் போகணும். நான் சொல்றக்கூடிய 75% பிரச்சனைகள் இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டவைகள். எனவே இந்த தங்கச்சி சப்ஜெக்ட் என்றது நீங்க உணர வேண்டிய ஒரு பெரும் பகுதிக்கு அதுல என்ன செய்திருக்கிறது, அது உங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி கணவனுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கல் அதுல என்ன இருக்கிறதுக்கான காரணம் ஒரு உரிமை போராட்டம் தான். ஏன் இந்த பிரச்சனை நிறைய பேர் தெரியல, அநீதி நீதி எல்லாம் இல்ல. இப்ப நான் சொல்லிட்டேன், இந்த ஒரு பிரச்சனை தான். தாய் சகோதரி தான் உங்களோட வாழ்க்கையில மிக இம்பார்ட்டன்டான அம்சம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை விட்டுட்டு போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பாருங்க, தாயுடைய சகோதரி தான். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பெரிய பாவம் ஒன்று செஞ்சுட்டேன், நான் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேக்குறாங்க. பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலக்க வாலிதாக்கு, உங்களுக்கு உங்களோட உம்மா பாப்பா இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல, எனக்கு உம்மா பாப்பா என்ன இல்ல, உங்களுக்கு சாட்சி இருக்கிறான்னு கேட்டாங்க. ரசூல்லா, உம்மாட சகோதரி இருக்கிறான்னு கேட்டாங்க. ஆமண்ணா, அந்த சாட்சியோடு நலவு செய்து வாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அந்த சாட்சிக்கு நலவு செஞ்சு வாங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப யார் இது? சகோதரி. யார் அது சாட்சி? என்ன யாரு? அந்த தாயுடைய சகோதரி. இன்னைக்கு உங்களோட சகோதரி தான் உங்க பிள்ளைக்கு என்ன சாட்சி வழங்கிட்டா, உங்களோட சகோதரி தான் உங்க பிள்ளைக்கு சாட்சியாக போறாங்க. சாட்சின்றது தங்கச்சியா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் சரி, வழங்கிட்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு இந்த ஹம்சா ரதியல்லாஹுடைய மகன், யாரிடத்துல ஹம்சாவுடைய மகள் யாரிடத்துல வளருவது ஒரு பிரச்சனை.
யாரிடத்துல வளருவது என்ற ஒரு பிரச்சனை வருது. ஹம்சா ரதியல்லாஹுடைய அதாவது மகளை யார்கிட்ட கொடுத்து வளர்க்கறது என்ற பிரச்சனை வர டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வளர்க்குறது அலி ரலாம் கேட்கறாங்க, ஒருத்தரும் கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களை வந்து அவனுடைய தாயுடைய சகோதரிட்ட ஒப்படைங்க. அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாட்சி தாயுடைய இடத்துல இருக்கிறான் சொல்லுவாங்க. தாய்க்கு பின்னால தாய் யாரு? சாட்சி தான் சொன்ன சகோதரி தானே. சகோதரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உரிமையா இல்லையா? எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சகோதரி சகோதரத்துவ பாசத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகம், அந்தஸ்துகள் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உரிமை விஷயங்கள்ல இது நீதி அநீதி என்ற சப்ஜெக்ட் அல்ல, உணர்வு உரிமை என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். நாம எங்க புள்ளைட்டின் எதிர்பார்க்கிறோம், அதான் எதிர்பார்க்கிறோம். இதுதானே நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுல பல விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம். இதுல கேள்வி பதிலுக்கு டைம் சொன்னா ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு கேள்வி பதில் செஞ்சிருவோம். கடைசியாக என்னன்னு சொன்னால், இதுல நிறைய விஷயம் இருக்குது. சட்ட ரீதியாக அதாவது தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல பாசம் அன்பு எல்லாம் இருந்து என்ன ரெண்டு உறவுகளில் அந்யோன்யமான ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மூணாவது அம்சம், இய்யாக்கும் வத்துஹூல் அலன் நிசா, பெண்கள் விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன், பெண்கள்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது, தனியே நுழையக்கூடாது, அஜ்னபியான பெண்களுக்கு மத்தியில தனியே நுழையக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் சொல்றாங்க, பெண்கள் நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அதாவது இந்த ஒழுக்கத்தை பெண்ணி நடக்கணும் என்ற அடிப்படையில் ரசூலாங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வத்துஹூல் அலர் ரிஜால், நான் நினைக்கிறேன் அதாவது நீங்கள் ஆண்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளணும், எச்சரிக்கையா என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும், அஜ்னபி ஆண்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அரஐதல் ஹமு, அல்லாஹ்வின் தூதரே, கணவனுடைய சகோதர சகோதரர்கள் கணவனுடைய உறவுகள் இருக்குது. ஹம்முன்னு சொன்னா அரபுல வந்து மச்சானுக்கு மட்டும் சொல்றது இல்ல, கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் பேர் என்ன அரபுல, ஹமு அப்படின்றது. ஹமுன்றது கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹமு. அதே போல மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன, ஹத்தன். மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹத்தன், கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன, ஹமுன்னு சொல்லுவாங்க. பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முசாஹரான்னு சொல்லி, திருமணத்தின் மூலக்கூடிய பந்தம். தமிழ்ல என்ன சொல்லுவோம், சொந்தமனா பிறப்பு, பந்தமனா என்ன, திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவுக்கு என்ன சொந்த பந்தம் பண்றது, சொந்த பந்தம் என்ன, சொந்தம் என்ன பிறப்பின் மூலம் வருது, பந்தம் என்ன திருமணத்தின் மூலம் வருது. அப்ப முசாஹராண்டா பந்தம் அரபுல சொல்ற பொதுவான இது பேர், ஹமு என்ன ஆண்கள் வழி. அப்ப ரசூலா அராய்த்தல் ஹமுவா, ஆண்களுடைய சொந்தக்காரர்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க என்ன, ரசூலா சொன்னா அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய சொந்தக்காரர்கள் தான் மரணம் என்ன ரசூலா. இது நேரடி பொருளை விளங்கினீங்கன்னா அதெல்லாம் மௌத்துக்கு சமம் அர்த்தம், அப்படி இல்ல. அதாவது உங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அதாவது ஒழுக்கம் கெட்டு போவதற்கு காரணமாக அமைஞ்சிரும் கணவனுடைய சகோதரர், கணவனுடைய சகோதரர், கணவனுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள். எப்படி கணவனுடைய சகோதரர் சகோதரர்களுடைய பிள்ளைகள், நம்ம சாட்சி வெளியமானு பேசிக்கிறதுக்கு அது இஸ்லாமிய அடிப்படையில் என்ன, அப்படி இல்ல, கணவனது சகோதரர், கணவனது சகோதரரது பிள்ளைகள் அஜ்னபியா இல்லையா, கணவரது சகோதரரே அஜ்னபி என்ன, அவங்க பிள்ளைகளும் என்ன அஜ்னபி தான். அடுத்தது கணவனுடைய தந்தை, தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள், கணவனுடைய சகோதரர் அவர்களது பிள்ளைகள், கணவனது தந்தை அவருடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள். கணவனுடைய தந்தை மட்டும்தான் என்ன நமக்கு மகரம், அவருடைய சகோதரர்களோ அவருடைய பிள்ளைகளோ என்ன மகரம் கிடையாது. இவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க அல் ஹமு அல் மௌத், மற்றவர்கள் விட இவர்கள் விஷயத்தில் நீங்க கவனம் எடுக்கணும்னு சொல்றாங்க, மற்றவர்களை விட இவர்கள் விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும். இதுல இருந்து நமக்கு ஒரு ஃபிக்ஹு கிடைக்குது, என்ன சட்டம் கிடைக்குது, நெருக்கமா இருக்கிறவர்களுடைய விஷயத்துலதான் மிக அவதானமா என்ன செய்யணும் இருக்கணும், தூரமா இருக்கிற விஷயத்துல பாதுகாப்பா இருக்கணும், செக்யூரிட்டி பாதுகாப்பு முக்கியம், இங்க அவதானம் முக்கியம். அங்க பாதுகாப்புண்டா அத்து மீறாம இருக்க, வரம்பு மீறாம இருக்க, ஏண்டா அவர் அண்ணி நமக்கு மரியாதை தரமாட்டான், நமக்குரிய பெருமை தரமாட்டான், நம்ம கூட அவனுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கும். அதனால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளை வந்து என்ன தவறான முறையில பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குது, அது ஒரு பகுதி. ஆனா குடும்ப ரீதியாக மரியாதை தருவான், பொறுப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் தவறு செய்ய சான்சஸ் என்ன, அது எச்சரிக்கையா இருக்கணும். நாங்கள் என்ன செய்யணும், அவதானமாக என்ன செய்யணும் இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் ஹமு அல் மௌத், கணவனுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள், தன்னுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அவரது பிள்ளைகளில் நீங்கள் அவதானமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இதுலதான் நீங்க மிச்சம் என்ன செய்யணும், அவதானமாக இருக்கணும். அப்ப காரணம் என்னண்டா,
இவர்கள் வந்து கணவனுடைய சகோதரர் என்றனால நம்ம என்ன செய்வோம், அவருக்கும் நம்ம சந்தர்ப்பம் கொடுப்போம், நாமளும் சந்தர்ப்பம் கொடுத்து பழகுவோம். இது தவறுக்கான வழிவகைகளை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இது தவறுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல நீங்க மிச்சம் அவதானமாக இருக்க வேண்டும். இதுல அவதானமாக இருக்கணும் என்றா இன்னொரு பகுதி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்றால், நெருக்கமா பழகுகின்றவர்கள் இருக்கிறாங்களே, பொறுப்பில் உள்ளவர்கள், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, தங்கச்சி தாத்தாவுக்கு, தாத்தா தங்கச்சிக்கு, அண்ணனுக்கு, வாப்பா உமாவுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கவனம் இல்லாத மாதிரியே இருக்கும். கணவன் என் மீது கவனம் இல்லை மனைவி நினைக்கிறது, மனைவி என் மீது கவனம் இல்லை கணவன் நினைக்கிறது, பிள்ளை என் மீது கவனம் இல்லை பெற்றோர்கள் நினைப்பது, பெற்றோர்கள் மீது கவனம் இல்லை பிள்ளைகள் நினைப்பது. இது இயல்பு, இது குறையல்ல, முதலாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது இயல்பு. அது ஏன் தெரியுமா, கூடுதலா கவனத்தை எதிர்பார்க்கிற நம்ம எங்க, இங்கதான் கூடுதலான கவனம் எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதோ அங்க சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி என்ன செய்யும் விளங்கும், சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி விளங்கும். ஆனா அவன் கவனமாயிக்கிறான் எப்ப விளங்கும், ஒன்னு இல்லாம போனா விளங்கும், ஒன்னு இல்லாம போற டைம்ல என்ன எவ்வளவு கவனம் எடுத்துக்கிறான் எப்ப விளங்கும், மனைவியே இல்லாம போன நேரத்துல அட இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறான் எப்ப விளங்கும், இல்லாம போற நேரத்துல இருக்கிற நேரத்துல எது எதுல கவனம் இல்லைன்னு விளங்கும், இயல்பானதா, எதுல என்ன கவனம் இல்லைன்னு வரும், இல்லாத நேரத்துல எவ்வளவு கவனம் எடுத்துக்கிறான்னு என்ன செய்யும் விளங்கும். அதே போல கணவன் இருக்கிற நேரத்துல எதுல எதுலாம் கவனம் இல்லாமிக்கிறான் அப்படின்றது விளங்கும், கணவன் இல்லாம போனா எவ்வளவு கவனம் எடுத்துக்கிறான்னு விளங்கும், விளங்கிட்டா. அதே போலதான் பிள்ளை என்ன எவ்வளவு கவனிக்கிறான்னு பெற்றோர்களுக்கு விளங்காது, பிள்ளை இல்லாம போற டைம்ல அவன் எவ்வளவு கவனிச்சான்னு என்ன செய்யும் விளங்கும். அதே போலதான் பெற்றோர்கள் என்ன எவ்வளவு கவனிச்சுக்கான்னு எப்ப விளங்கும், இல்லாம போற, இது ஒரு இயல்பான விஷயம். அதே போல என்ன செய்வாங்கன்னா மனைவியோட அன்றாடம் இருப்பதனால கவனிக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இந்த டைம்ல ஷைத்தான் என்ன செய்வான்டா, கணவனுடைய சகோதரர் ஒரு நல்ல முறையில பேசுறவராயிப்பார், அவர் உங்களுக்கு டைம் ஒதுக்குவார், அரவர் ஒதுக்கி உங்களோட பேசுவார், உங்களோட குடும்ப விஷயங்கள்லாம் கலந்து கொள்வார், மிக இங்கிதமாக மனசுக்கு ஆறுதல் சொல்லுவார். சொல்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்டா, ஹஸ்பண்டை விட இந்த ஹஸ்பண்ட தம்பி எவ்வளவு அழகான முறையில பேசுறான், மனுஷன் மாதிரி இவன் பேசுறான், இந்த ஆளுக்கு டைமே இல்லையே நம்மளோட பேசுறது, இவன் வந்து என்ன அவ்வளவு இங்கிதமா பேசுறான்னு ஷைத்தான் அப்படி சொல்லுவான். கணவனை போல நம்மள கவனம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. மிக முக்கியமா புரிஞ்சுக்கணும்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுக்கிறதா மிக முக்கியம், கவனம் எடுக்கிறதல்ல. கவனம் எடுக்கிறது ரெண்டாவது, பொறுப்பெடுக்கிறது முதலாவது. பொறுப்பெடுக்கிறேன்னு எது நடந்தாலும் யார் பொறுப்பு, கணவன் பொறுப்பு, விளங்கிட்டா. பாசம் அன்பு ரெண்டாவது, பாசம் அன்பு ரெண்டாவது, நீ பொறுப்பாவியா, இந்த மாதிரி யாரா நல்ல கவனம் எடுத்து பேசினா அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க பொறுப்பாட்டா ஓடிவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, பொறுப்புக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா சைத்தான் அதே போல கணவனும், ஏன் மனைவி எப்ப பார்த்தாலும் என் மீது எரிஞ்சு விழுறான், ஆனா மத்தவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்றது, மத்தவங்க எல்லாம் எப்படி நல்லா பேசுறாங்கன்றது உனக்கும் என்னது சரியான விளக்கம் இல்லை. உன் மனைவியை போல உன்ல கவனம் செலுத்துறதுக்கு வேற யாரும் இல்லை, உன் மனைவிய போல உன்ல கவனம், நீ வந்து உரிமையாக ஏசுவதற்கு உரிமையா பேசுவதற்கு அது செய்யலையே அது செய்யல கேட்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, மனைவி. அதனால உனக்கு கேட்க முடியும், இதை நீ என்ன செய்யல அங்க காட்டல, மத்த இடங்களை காட்ட, காட்டி பாரு, காட்டி பாரு, காட்டி பார்த்தால் அது பாசமா இல்லையான்னு என்ன செய்யும் விளங்கும். சொன்னாங்க மன் ஹப்பப இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா ஃபலைஸ மின்னா, யார் கணவன் மனைவிக்காக எதிராக கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு எதிராக மனைவி திருப்புறன்னு சொன்னா ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது, ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது, உள்ளத்தை புரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் நயவஞ்சகத்தனம். இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்னத்தை உணர்த்தணும், உன்னோட கணவனை போல உனக்கு பொறுப்பெடுக்கிறோம் யாரும் இல்லை. மனைவிக்கு என்ன உணர்த்தணும், அத கணவனுக்கு என்ன உணர்த்தணும், மனைவியை போல உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் என்ன இல்ல. மத்ததெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு போலியான வார்த்தை ஜாலங்களாக இருக்குமே தவிர உண்மையாக நினைச்சு அது இருக்காது. எனவே இந்த பகுதியை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப ரீதியாக மச்சானுடைய ஆறுதல், அந்த ஆறுதல், இந்த ஆறுதல் பொய்யினத்தை செய்வீங்க. பொய்யன்னா பொறுப்பற்ற ஆறுதல்கள், பொறுப்பற்ற ஆறுதல்கள் என்பதை என்ன செய்யணும் நாங்க புரிந்து கொள்ள, பொறுப்பு தான் ஃபர்ஸ்ட், பாசம் கவனம் எல்லாம் செகண்ட். ஆரம்பத்துல பாசம் அன்பு இருக்கும், அதுக்கப்புறம் பொறுப்பு ஃபர்ஸ்ட் ஆகிரும், பாசம் அன்பு ரெண்டாகிரும், அதுதான் குடும்ப வாழ்க்கை. ஃபர்ஸ்ட்டுக்கு பாசம் அன்பு ஃபர்ஸ்ட் ஆகி பொறுப்பு ரெண்டாயிருக்கும், பொறுப்பு ரெண்டாவது, அதெல்லாம் பிரச்சனை நம்ம வாழலாம மாதிரி இருக்கும். ஒரு ஆறு ஏழு மாசம் போகல பாசம் அன்பெல்லாம் ரெண்டாவாயிரும், முதலாவது பொறுப்பாயிரும், நான் பொறுப்பாயிருக்கணும், பார்க்க வேண்டிய கடமையில இருக்கிறேன், நான் செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறேன், அது செய்யணும் இது செய்யணும் இப்படி என்ன செஞ்சிடும் பொறுப்பு வந்துடும். எனவே அதுதான் வாழ்க்கை, அதான் என்ன வாழ்க்கை. இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பேணிக்கொள்ளணும். இந்த விஷயத்தை பேணுவதில் பல சட்டங்கள் இருக்கு,
பல சட்டங்கள் உண்டு. இந்த சட்டங்கள் விஷயத்துல ஒருவர் வந்து மச்சானோட பேசுறது பிள்ளை இல்ல, இஸ்லாமிய ஆடை அணிஞ்சிக்கண்டு சோழ சுத்திக்கண்டு நம்ம மறைய வேண்டிய அளவுக்கு மறைச்சிக்கிட்டு அபாயாவே போட்டு பேசணும் பண்றதில்ல, நம்ம மறைக்க வேண்டிய அளவுல மறைச்சிட்டு என்ன மச்சானோட பேசுவது பிழை இல்லை. திரைக்கு பின்னால் இருந்து பேசுறது பிழை இல்ல. கணவன் இருக்கிற நேரத்தில் பேசுறது சலாம் சொல்றது கேள்விகள் கேட்டுக்கொள்வது பிழை இல்லை. அதே நேரம் எல்லையற்ற அதாவது பேச்சுகள் இருக்கும், இவைகளை என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ளணும். ஃபித்னா வரவழைக்கக்கூடிய பேச்சுகள் என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு தெரியும் எந்த பேச்சு ஃபித்னா வரவழைக்கும் எந்த பேச்சு ஃபித்னா என்ன செய்யாது வரவழைக்கான ஒரு பெண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரியான பேச்சுகள் என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நம்பிக்கையான என்ற ஒரு பகுதி உலகத்தில் உண்டு, எல்லாருமே நம்பிக்கை இல்லைன்றதல்ல, நம்பிக்கையான பகுதி ஒன்று உண்டு. அந்த சந்தர்ப்பங்களை உதவி செஞ்சு கொள்றதும் தவறில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் வந்து கண்டிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூர அளவுலான ஒரு பிரயாணம் வந்துட்டு இருக்க கூட பாக்குறாங்க தண்ட மைனி யாரு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹுடைய சகோதரி வந்து குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறாங்க, குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை கண்ட உடனே வண்டி அனுப்பி அதை ஒட்டகத்தை அனுப்பி ஒட்டகத்தை பணிச்சாங்க, ஒட்டகத்தை பணித்தார. எதற்காக சகோதரி அந்த அந்த மதினி ஏறுவதற்காக பணிச்சாங்க. ஏன்னா ஒட்டகத்துல வந்து ஒரு திரிவில் மாதிரி வைங்க, ஒரு திமிலுக்கு பின்னால் உட்காரலாம், அதுக்காக பணிச்சாங்க. இவங்களும் அப்படியே கூடிய தலையில வச்சுட்டு நின்ட்டாங்க, அந்த பொருளை வச்சு நின்ட்டாங்க. ரசூலாங்களும் ஒன்னும் சொல்லல, ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நிக்கிறாங்க, உத்தரவு ஒன்னும் பேசிக்கல. ரசூலா ஒட்டகத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க, ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டா இவங்க ஏறவும் இல்லை, இவங்க ஏறவும் இல்லை. அவ இந்த பேச்சும் நடக்கல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம குடும்பத்தில் நடந்தா அது பெரிய ரகலையா பேச என்னது, ஊரா போக்குண்டு ஒரு வாகனத்தை ஒரு பாதுகாப்பு கேட்ட பார்த்தா என்னமோ பெரிய இவங்க மாதிரி என்னது நின்றுட்டு இருந்தாங்க. இதுக்கு புறவு பாரு நாங்க இப்படின்னு ஒரு சண்டையா மாத்திப்பாங்க, அத ஒரு சண்டையா மாத்திருப்பாங்க. ஆனால் அஸ்மா இல்லாம வீட்டுக்கு வரான், வந்து சுபைர் இல்லாங்கிட்ட சொல்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க இப்படி நிறுத்தினாங்க, நான் ஏறல. ஏன் தெரியுமா, ஃபஸ்தஹயைது நசீர மஹர்ரிஜால், ஆண்களோடு போக நான் வெக்கப்பட்டேன். யாரு ரசூல்லாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த மாதிரி நபி தோழர்கள், இந்த ஆண்களோடு பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன். அப்ப பாருங்க அவங்க எதுக்கு வைக்கப்பட்டாங்க, நம்ம எதுக்கு வைக்கப்படுறோம். விளங்கிட்டா ரசூலாங்களோட போறதுக்கு கொஞ்சம் வெக்கமாயிருச்சு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபோட போறதுக்கு என்ன வெக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் இருக்கிற அந்த பிரயாணத்துல போறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்ப சுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்க, நீங்க வண்டியில கூட ஏறி வந்தீங்களா, நீங்க சுமக்குறது எனக்கு பாரமா என்ன செய்து இருக்குதுன்னு சொல்லி சுபைர் பின் அவ்வாம் சொன்னாங்கன்னு வருது. அப்ப இதே இமாம் புகாரிகள் தலை போடுறாங்க, இருக்காபுல் அஜ்நபியா, ஒரு அஜ்நபி பெண்ணை நம்ம வண்டியில அழைத்துக் கொண்டு போகலாமா அப்படின்னு. அதாவது இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற நேரத்தில், இது போன்ற சூழ்நிலையா ஒரு சொந்த கணவனுடைய சகோதரி எங்கேயா ஒரு தூரத்திலிருந்து வாராரு, வார நேரத்தில் உங்களை ஒரு இடத்துல காண்றாரு, அழைச்சிட்டு வர வேண்டிய வண்டி ஃப்ரீயா வருது, பின்னால உட்கார்ந்து என்ன செய்யலாம் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல அழைத்து விட்டு வருவதற்காக நேரத்தில் இவங்கள் ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான சந்தேகமும் இல்லை, குடும்பத்தில் எந்த விதமான பார்வையும் என்ன இல்லை, இது வந்து ஒரு தவறாகவும் என்ன செய்ய மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க, தேவை நிமிர்த்து அப்படி ஏத்திட்டு வந்தா என்ன மார்க்க ரீதியாக தவறு என்ன இல்லை என்பதை இந்த செய்தி என்ன செய்து காட்டுது. ஆனா இதையே வளமாய செஞ்சா தவறு, தேவை நிமித்தம் ஒன்று நடந்தால் அது தவறு என்ன இல்லை என்ற ரசூலாங்கிற அதே செயல் காட்டுது, இதே வளமையாக நடந்தால் அது மார்க்க ரீதியா என்ன தவறு என்பதை நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கொள்றோம். இது போல நிறைய அம்சங்களை நம்ம வரலாற்றுல என்ன செய்யலாம் பார்க்கலாம். நான் நேரம் சுருக்க வேண்டதுனால முடிச்சுக்கிறேன். எனவே அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா தந்தது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கை இருக்கிறதே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சச்சரவுகளும் எங்கட புரிந்துரின்மைகளும் இயல்புகளை புரிஞ்சு கொள்ளாத தன்மைகளையும் கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் ப்ரோட் மைண்டோட கொஞ்சம் விரிந்த மனநிலைகளோட சில விஷயங்களை அணுகினால் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை ஈஸியா என்ன செய்யலாம் தீர்த்து விடலாம். இந்த பிரச்சனைகளை நான் நின்றுட்டு கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. மார்க்க ரீதியான சில வழிகாட்டல் தெரியணும். உங்களுக்கு தெரியுமா பிரச்சனைக்குரிய மிக முக்கியமான தீர்வே சில பிரச்சனைகளை இயல்பண்டி நினைக்கிறது. இந்த பிரச்சனை இருக்கும்படி நினைச்சாலே அது தீர்வு. இது ஒரு அதாவது சில விஷயங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கும் அதுல, அப்படி பிரச்சனை இருக்கேன்னு நினைச்சாலே என்ன அது இயல்பா மாறிடும். எனவே அந்த மாதிரி ஒரு வளமை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு அதை என்ன செய்யும் தீர்வாக அமையும். அல்லாஹு ரபுல் ஆலமீன் சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கும் புரிந்து நடப்பதற்குரிய ஆற்றலை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ குலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்.